வாழ்க வளமுடன் வந்தனம் வந்து விட்டேன். வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருப்பெருந்தோதி அருட்பெருந்தோதி அருட்பெருந்தோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருந்தோதி போற்றினின் அருள் போற்றினின் புகழ் போற்றினின் புகழ் போற்றினின் ஒரு போற்றினின் இயல் போற்றினின் நிலை போற்றினின் நெறி போற்றினின் குகம் போற்றினின் நுழம் போற்றினின் மொழி போற்றினின் செயல் போற்றினின் குணம் போற்றினின் மொழி போற்றினின் நடு போற்றினின் நடி போற்றி போற்றியே போற்றினின் இடம் போற்றினின் வளம் போற்றினின் நடம் போற்றினின் நலம் போற்றினின் திறம் போற்றினின் தரம் போற்றினின் வரம் போற்றினின் கதி போற்றினின் கலை போற்றினின் பொருள் போற்றினின் மொழி போற்றினின் வெளி போற்றினின் தயை போற்றினின் கொடை போற்றினின் பதம் போற்றி போற்றியே போற்றுகின்ற என் பொன்மையாவையும் ஒரு தனின் பெரும் பொருளை போற்றி என் ஆற்றுவேன் உனக்கறியிலேன் எனக்கறிவுதந்த பெயர் அறிவ போற்றி வான் காற்று நீழழல் ஆதி ஐந்து நான் காண காட்டிய கருத்த போற்றி வன் கூற்றுரைத்து நீ தழுவிலா குரு கொள்ளவைத்தனின் கொள்கை போற்றியே வன் தருள் புதிய விரைந்திரு தருணம் மாமணி மண்ணிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரியவரெல்லாம் வல்ல தனியரு ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்து தருளுக செய்வகையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஸ்ரீராமலிங்காவயம் அவயம் அவயம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஸ்ரீராமலிங்கா போற்றி 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 ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ எல்லா உயிர்களும் உங்களுக்கு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம்
வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என் போற்று வாழ்க. நடைமுறை சன்மார்க்க சங்க அன்பர்கள் அனைவருக்கும், யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே தினமும் ஜீவகாருண்ய ஒழுக்க நூலை வாசிக்கின்றோம். மாலையிலே அதை பற்றி விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். விண்ணப்பம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி, நாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவி தருளல் வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி, உண்மை அறிவை விளக்கி, உண்மை இன்பத்தை அளித்து, சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து, சத்திய வாழ்வை அடைவித்து, நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. திருப்பள்ளி எழுச்சி. பொழுது விடிந்ததென் உள்ளமெந்த மலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும், பொழுது நிற்கின்றன செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லதர் குருவே. முழுது மனானேனாகமவேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அறிய சீரருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான், செற்குணவரிசை உதயம் செய்தது மாசித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் நன்னின தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். எர்குண வழித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. நிலங்களின்றது கணமழுங்கின சுவன நீரொளி தோன்றிற்று பொருளிக்கின்ற, அலந்தது தாமரை அனவர் இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயில் மாறுகிறது. புலர்ந்தது தொண்டரோடந்தரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்ற, இளங்குரு அடித்த என் அருப்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. கல்லாய மனங்களும் தரைய பொன்னொழிதான் கண்ணது தங்குலும் மின்னது தொண்டர் பல்லாரும் எய்தினர் பாடிந்தாடி பரவுகின்றார் அன்று விரவுகின்றாராய். நல்லார்வி ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே. எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே. உன்மாலை இரவெல்லாம் புலர்ந்தது ஞான பொறுப்பின் மேல் பொற்றது பொலிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார். சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார். வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார். என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே. பொறுமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம், பெருமை கொள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார். அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய்பதியே. இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரசே பள்ளி எழுந்தருள்வாயே. சினை பள்ளி தாமங்கள் குணர்ந்த நேரடியார் சிவ சிவ போற்றி என்று
உவகை கொள்கின்றார் நினை பள்ளி உன்ன தெள்ளார உதளிக்கும் நேரம் இந்நேரம் என்றார் புகன்றார் முனை பள்ளி பயிற்றாதனை கல்வி பயிற்றே முழுதுணர்வித்துடன் பழுதில் அந்தவித்தே என்னை பள்ளி எழுப்பிய அருள் பெருந்தோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடி கொண்டு வந்து நிற்கின்றனர் வாய் நிரப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உளம்புருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பல பாட்டே பாடினராடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனையாண்ட அருள் பெருஞ்சோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய்மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கிய ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் உலங்கி வீற்றிருக்க பெருளொடு பொருளுமே மேலென கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருளருத்தினையாண்ட அருள் பெருஞ்சோதி என் வள்ளலே பள்ளி எழுந்தருள்வாயே அலங்கரிக்கின்றோமோர் திருச்சபை அதிலே அமர்ந்தருள் ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கிய திருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தன கருளுதல் வேண்டும் இத்தருணம் இலங்கு நத்தருணம் எம் அருள் பெருஞ்சோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ வருகை பங்கு உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உச்சகலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டிலகும் பரமானந்த சுதையமே வருக இம்மதமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக எம்போல் வார்த்தலகம் தவித்து கதி அழைக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதிலோய் வலகம் தெரிந்த வளர்ப்பதியும் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினும் ஓர் மாணிக்கமே வருக வருகவே வேத மொழியில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெய்ஞான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விளங்கு வரபோத மயமாய் ஓங்கும் உயர் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கி ததும்பி வழியும் அருட்புணரே வருக பூரணமாயேத மகன்றார் உள்ளகத்தில் இருப்போய் வருக இதமகிதம் இரண்டும் கடந்த இறுதி சுகம் இவோய் வருக எஞ்சான்றும் வாதமகன்ற வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினமோர் மாணிக்க மணியே வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் தெரிந்தோய் வருக திரிவிதமாய் வெளியில் திறந்த சுத்தபர வெளியே வருக வெம்மலமாம் வெய்யதினம் ஒழிக்க வரும் விளக்கே வருக வேதாந்த தருயர் சிறந்த மௌன நருண் தருவே வருக தன் மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையாமழியர் சிறந்த பெருந்தருணை அப்பா வருக ஆப்தரெல்லாம் அண்ணி பரவும் புண்ணியமை அருளே வருக
பதினலம் தேவடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க மண்டலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் மருட்கடலே வருக கற்பகத்தில் காய்த்து முதிந்து பழுத்த நறும் கனியே வருக கருதுகிற்போர் இருணை உறவே இருவிளக்காம்கிறையே வருக எழுமையினும் இம்மை அம்மை பயனளிக்கும் என்றாய் வருக இடர் செய்யுமோர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான் துடரே செம்மணியே வருக வழுத்தரிதாம் வருண நிறைந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே வேத முடிவில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெய்ஞான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விளங்க வரபோதமயமாய் ஓங்கு முயற் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கி ததும்பி வழியும் அருள் புனலே வருக பூரணமாகிய தமகந்தார் உலகத்தில் இருப்போய் வருக இதமகிதம் இரண்டும் கடந்த இறுதி முகம் போய் வருக என் யாந்தும் வாதமகன்ற வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் தெரிந்தோய் வருக திருவிதமாய் தீக்கையுடையோர் மரமும் அருள் செல்வா வருக ஜகதலத்தில் ஒப்பு முயர்வும் நீத்த பர உருவே வருக ஒற்றியிலே உவட்டாமுதமுண்டு வர்க்கும் உணர்வே வருக உருவசியாம் வெப்புதவிற்கு சுரமழை கொண்டுகுவே வருக வின்னோரு வேண்டை பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக விழுமிய நம்மை பெண் திலகும் மடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலின் மோர் மாணிக்கமணியே வருக வருகவே பக்தி சுவைக்கும் உயர் ஞான பழமே வருக பரவு கேட்போர் பந்தம் துளைக்க வந்த குரு பரணே வருக பழிச்சரிதாம் சித்தி நிலைகள் பல புரிந்த சிவமே வருக முத்தேகத்திரம் பெற்றழியாதோங்கு மறு செல்வா வருக சிவயோக முத்தி நிலையாம் சோபான மொழி போய் வருக முழுது நந்த முனிவரகத்தும் புறத்தும் ஒளிர் முத்தே வருக மூவாசை மத்தரறியா வளர்ப்பது என் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே போடும் பொருளும் ஒன்றாய் கண்டு அப்போய் வருக ஓங்காரத்து உண்மையறிந்த யோகியரம் உளவே வருக உடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக பதிநிலை இப்பாரில் உரைக்க அவதரித்த பண்பே வருக பரிவுடனே கூடும் அடியார் குழு அமர்ந்த குருவே வருக குணமெனுமோர் குன்றில் விளங்கும் எமது குல கொழுந்தே வருக குவலயத்தில் வாடும் தகவில் வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மண்யே வருக வருகவே பாசக்கிழங்கை பறித்தெடுக்கும் வரதே வருக பழவடியார் பகரும் வேதராசியமாம் பண்ணே வருக பவப்பிரியை நாசம் புரிந்து நலமளிக்கும் நட்பே வருக நாதாந்த நடனம் தானும் திரள் அளித்த நாதா வருக நதிமதியும் வீசும் தடையோன் அருள் வழிவாம்பித்தே வருக வியநிலத்தில் பிறப்பும் பிறப்பும் அத்தகுண விழைவே வருக விளம்பு பலவாசம் நிறைந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மண்யே வருக வருகவே கண்டால் இனிக்கும் மதிமதுர கருந்தே வருக காதலித்தோர் கன்றங்கழிய கண்களிக்கும் கழிப்பே வருக கடவுளகம் கொண்டால் யாவும் வரும் என்றே சொல்வோய் வருக துரிய பரஞ்சோதி நிலையை காட்ட வந்ததுவையே வருக சூக்குமத்தை விண்டால் அனைத்தும் விளங்கும் என விழிப்போய் வருக விண்ணோரும் வேண்டும் பரமானந்த துடுவிழைவே வருக வியன் பொழிலில் வந்தார் வலம் நூல் வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே சாகா கல்விகளை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவள கலையை உடுத்த மருந்த தலைவா வருக சர்க்குணர்கே வேகா காலை விளம்ப வந்த குருவே வருக வெறிவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றவிட்ட பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் வளவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் வாகார் தெய்வ வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே
சீரார் கருணை கற்பகன தெய்வ தருவே வருக அருட்செம்மல் வருக மன்பதை கோ தெய்வ பொருளே வருக பவந்தீரா பிணி கட்டவிழ்த்து மயந்தீர்த்து கதி தந்தருளி என்றும் தெவிட்டாது என்னுள் தித்திக்கும் தெய்வக்கணியே வருக நல்ல ஏறார் பிரம்ம வெளிக்குள் வளரினிய சச்சிதானந்த இன்ப கடலே வருக என்னுழினிக்கும் என் தாய் வருக எழில் காரா சோலை புடை வளர காக்கும் வடலூர் அரசே என் கண்ணே வருக ராமலிங்க கருணாநிதியே வருக வருகவே ராமலிங்க கருணாநிதியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ வணக்கம் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ சிவயோக நிலை மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதியனவனேயமாக்கும் நடராஜனே எம் சிவனே கதவை திற இந்தாரருளமுதம் யானருந்தம் வேண்டும் இங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை எந்த கோவே நதி குருவே இணையாண்ட தேவே கதவை திற சாகாருளமுதம் கானருந்தினான் கழிக்க நாகாதிவசூல் நடராஜா ஏகாவனே வரனே பராவரனே எங்கள் சிவனே கதவை திற அருளோங்கு தன்னமுதம் அன்பாலருந்தி மருள் நீங்கி நான் கணித்து வாழ பொருளாம் தவனே போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற பானோற்கரிதெனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதயமுதம் நான் அருந்த ஆனா திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலமா சிறப்பா கதவை திற எல்லாமும் வல்லசித்தென்றெல்லாமறைகளும் சொல் நல்லாரமுதம் அது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை திற எழினைக்கும் மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேழ்நிலைக்காவா என்றென்னை உவந்தாண்ட திரு அம்பலமாதேவா கதவை திற ஈன உலகத்திடர் நீங்கி இன்புறவே ஞானமுதமுது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரையோது மானேயும் மானே பெம்மானே மணிமன்றிமும் தேனே கதவை திற ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் நான் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன்
ஓதரியேகா எழுப்பொது வாழ்ஞானதேகா கதவை திரு எழுப்பொது வாழ்ஞானதேகா கதவை திற திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. நன்றி ஐயா. 1867 மே மாதம் 23 வைகாசி 11 இந்த ஜீவகாருண்ய நூலை வள்ளல் வர்மா நமக்கு வாசித்தருளினார் என்பது குறிப்பு. இந்த அடிப்படையிலே இந்த மே மாதம் முழுவதும் தினமும் காலையிலே இந்த நூலை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சுத்த சன்மார்க்கத்தின் முதல் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்மலாபம் எதுவென்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகி அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகி அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெரிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவம் ஆகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள்மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்னெனில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எனில் ஜீவர்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில் ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வசக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர். அந்த சகோதரர்கள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சில ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமல் போவது ஏனெனில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமையாயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும். ஜீவர்களுக்கு பசி தாகம் பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய கர்ணேந்திரிய அனுபவங்கள் அல்லது
ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் ஜீவகாரண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோஜனம் இல்லையே எனில் இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கறிவாய் இருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ ஜடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. ஆகலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியா செம்மன் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. செம்மண்ணினால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டி கொள்வது போல மனமுதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும். இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கிறவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது. அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே அல்லது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டா ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது. ஆகலில் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ எண்ணில் அறியப்படாது. பளிங்கினால் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்வும் மன முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன. ஆகலில் சுகதுக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் சுகதுக்கங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் ஆகும் என்றும் அறிய வேண்டியது. கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றது என்னெனில் முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும். முன் தேகம் உண்டென்பது எப்படி எண்ணில் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்து வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் அறிவது போல் இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவான் என்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எண்ணில் ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தான். ஆனால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல் ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தான். ஆனால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவகர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். முன் பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் இந்த பிறப்பில் பசி தாகம் பயம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நீதி என்றால் அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதம் ஆகாதோ எண்ணில் ஆகாது. அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றம் உடையவர்களை தன் ஆளவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவொட்டாமல் உத்தியோகத்தின் என்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடங்களில் வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களை இழந்து ஊர் புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கேட்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சம்சாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை. அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவொட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவன போகங்களை விடுத்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார்.
அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜனம் முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகாரம் முதலியவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கம் உள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். அதனால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்களிடத்து ஜீவர்கள் காருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது. ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் வழங்க மாட்டாது என்று அறிய வேண்டும். எப்படி எண்ணில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா, அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா, அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைபட்டு அழிந்துபோம். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்கள் ஆகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்ந்த விடத்தில் மாறுபட்டு அழிந்துபோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது. எப்படியெனில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது, அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க பிறவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன. எப்படி எண்ணில் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாழி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் பாம்பு தேள் முதலிய விஷ ஜந்துக்களாகவும் சிலர் முதலை சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பக்ஷி சண்டாளங்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆகலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். சிவ ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் எதுவெனில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகவும் இயற்கை விளக்கமாகி அருள் அறிவுக்கறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும் அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாதென்றும் அப்போது மூடமுண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற் காரணமாதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்கள் ஆகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை முதலிய என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க வல்லப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்மலாபத்தை பெறுதற்கு முயற்சி செய்ய கடவரென்றும் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாருண்யமாதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு வேண்டும் என்றும் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யமாதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும் ஊழ் வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகிற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற புவன போக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்றும்
அதில் சத்தியமாக நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கையும் கொலைபடும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்று அறிய வேண்டும். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும் இவ்விடத்து பசியினால் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்று குறித்தது என்னென்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபரஜீவகாருண்யம் என்றும் பரஜீவகாருண்யம் என்றும் இருவகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீக்குவதற்கு தண்ணீர் கொடாமல் இறார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலிய இடத்தும் இருக்கின்றது. தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் நேரிடுமே அல்லது அதனால் தேகத்திற்கு ஆணி நேரிடாது. பசியினால் மாற்றிக்கொள்ள கூடாத கெடுதி தேகத்திற்கு நேரிடும். பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்திற்கு நேரிடும். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவருக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதற்கு தடை உண்டாகாமல் இராது. பசி மிகுதியினாலேயே பிணிகள் விருத்தியாகின்றன. ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிகளுக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆகாரமாய் இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்க கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்க கூடாது. பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவு வராமல் இராது. ஜீவர்களும் உள்ளபடி பசி நேரிடும் ஆகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்த்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும் அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம். பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவு உள்ளவர்களுக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை தீர்க்க தயவு வராமல் இராது. பசியினால் வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை. எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும். பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்க கூடும், பசியோடு வைத்திருக்க முடியாது. பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்களுக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பதில் தயவு வராமல் இராது. பசியினால் வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை. பயத்தை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடும், பசியை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடாது. பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு வைத்திருக்கப்படாது. பயத்தினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்திருக்கின்றன. ஆகலால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும் இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது என்னெனில் ஒரு ஜீவன் பசியினால் கொலைப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இறார்கள். கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்கள் ஆகார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க கூடும். ஆதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்று அறிய வேண்டும். அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும் போது அவ்வருத்தங்களையெல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள். அன்றி அரசன் ஆக்கினையால் கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயலுகிறான். வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயமென்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள். பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இச்சை இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான். ஆகலினும் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கிற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவது என்றென்று அறிய வேண்டில் பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேகநாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்விக்க தொடங்கில் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற இவ்வெழுவகைப்பட்ட அளவிறந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியமாகுமே எனில் தேவர்கள் மனித சுதந்திரத்திலும் மேற்பட்ட சுதந்திரம் உடையவர்களாய் தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபம் உடையவர்கள் ஆதலால்
அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியம் அல்ல என்றும் தேவர்களுக்கும் பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் நரகர் நாம் பசியாற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறிடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசி ஆற்றுவித்தலாலும் நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியம் அல்ல என்றும் நரகரும் பசி நேரில் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் ஊழ்வகையினால் சிறிதும் சுதந்திரம் இல்லாத மரம் புல் முதலிய தாவரங்களில் மனிதன் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவர வர்க்கங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும் மற்ற தாவரங்கள் எல்லாம் அருள் நியதியின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர்த்திருக்கின்றன. அதனால் அவைகளுக்கெல்லாம் பசியறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும் அவை குறித்து யோசிப்பது அவசியம் அல்ல என்றும் ஆகாரம் இல்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம் என்றும் நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவ்வவற்றின் ஊழ்வகைக்கு தக்கபடி அருள் நீதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன என்றும் அவ்வவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும் அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற பசு எருது எருமை கடா ஆடு குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் என்றும் மனிதர்களில் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று இருவகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாய் இருந்தாலும் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனமுதலான அந்தகரண விருத்தியினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு உத்திருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்வகையினால் அருள் நீதியின்படி கொடுப்பிக்கின்ற ஆகார மட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க வேண்டும். ஆதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்த பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்திமுத்திகளை அடையவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவதேகம் போல் லேசிலே எடுக்க கூடாதலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வருகின்ற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுதற்கே எடுத்த தேகம் ஆதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதற் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகம் ஆதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாரண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஊழ்வகைக்கு தக்கபடி மிருகம் பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருளால் நீதி ஆகாரம் மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ் நீதி ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்பது எப்படி எனில் மனிதர்கள் பிராரத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கிக் கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திர தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவரென்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டுமென்று அறிய வேண்டும். மிருகம் பட்சி ஊர்வன தாவரம் என்கிற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்கள் ஆதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருள் சக்தியால் தடைபடாமல் கொடுக்கப்படும் ஆகியில் ஆகாமி ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொது என்று முதலில் குறிப்பிட்டது என்ன எண்ணில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் பசியை போல் வேறு வகையினால் ஜீவகொலை நேரிடுவதானால் அந்த ஜீவகொலையை தம்மால் கூடிய வரையில் எவ்விதத்தாயினும் தடை செய்து உயிர் பெருவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்றும் பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகள் ஆகில் நீக்க வேண்டும் என்றும் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் முதலிய ஜீவர்களிடத்து பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவற்றுள் துஷ்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாதென்றும் இவ்வகை முழுதும் ஜீவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டுமென்று கடவுளால் ஆணை செய்ததென்று அறிய வேண்டும். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்களில்
சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதானால் அவைகளுக்கு பசியாற்றுவிக்கும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கப்படாதோ எண்ணில் ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாரணி ஒழுக்கமே அல்ல என்றும் கடவுள் சம்மதமும் அல்ல என்றும் இவைகளுக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகி அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கம் மாறுபடும் போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடாதலாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களிலும் விளங்குகின்றபடியாலும் ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாரண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்றே அறிய வேண்டும். புலி சிங்க முதலிய மிருகங்கள் மற்றொரு ஜீவனை கொன்று தின்று தாமச ஆகாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன. அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஜீவன் இயற்கை விளக்க நிறைவும் என்று கொள்ளப்படாத எண்ணில் கூடாது. தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகிய ஆண்மை இயற்கை விளக்கமும் விளங்கா. இருளால் ஒளி விளங்காதது போல் இந்த தாமச ஆகாரம் என்பது என்ன எண்ணில் கடவுள் விளக்கம் வெளிப்படாதபடி ஆன்ம விளக்கத்தை மறைத்த இம்சை ஆகாரம் ஆதலால் தாமச ஆகாரம் ஆயிற்று. இந்த ஆகாரத்தால் வந்த திருப்தி இன்பமாகிய சந்தோஷ விளக்கம் எதனுடைய விளக்கம் எண்ணில் அனாதி பசு கரண மாயா விளக்கம் என்று அறிய வேண்டும். பசு என்பது என்னை ஆணவம் மாயை கண் என்கின்ற மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசு என்பது. அப்பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி எண்ணில் சூரியனை மறைத்த மேக வண்ணத்திலுள்ள இருளின் இடத்தும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ்விருளும் விளக்கமாக வழங்குகின்றது. அதுபோல் அசுத்த மாயா கரணங்களும் தாமச குணமும் இருள் வண்ணமுடையவாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்த மாயா கரணமும் தாமச குணமும் விளக்கமாக வழங்குகின்றன. இதனால் தாமச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்த மாயா காரண விளக்கமே என்று அறிய வேண்டும். ஆனால் மரம் புல் நெல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே, அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ, அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ எண்ணில் மரம் புல் நெல் முதலான தாவரங்களும் உயிர்கள்தான், அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரம்தான். அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த காரண சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படி அல்ல, மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கின்ற ஓர் அறிவையுடைய ஜீவர்கள் ஆதலாலும் அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் ஒருசார் விளங்குதல் ஆளும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் ஜடமாதலாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடும் ஆதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்களிடத்து உயிர் இல்லாமல் உயிர் தோன்றுவதற்கிடமான ஜடங்களாக தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தழைகளையும் ஆகாரங்களாக கொள்வதே அன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து காய் கனி முதலானவை கொள்ளும் போது சுக்கிலம் நகம் ரோமம் முதலியவைகளை வாங்கும் போது இம்சை உண்டாகாமை போல் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர வர்க்கங்களுக்கு மனமுதலான அந்தகரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர் கொலையும் அல்ல துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல, அதனால் அது ஜீவகாரண்ய விரோதம் ஆகாது. அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும். மரமுதலிய தாவரங்களில் தோன்றிய வித்துக்களை இனி உயிரேறுதற்கிடமாகிய ஜடங்கள் என்பது எப்படி எண்ணில் வித்துக்களில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விதையா முன்னமே விளைய வேண்டும். நிலத்தில் விதைத்த காலத்தும் சில வித்துக்கள் விளையாமலே இருக்கின்றன. அன்றியும் வித்து என்பது காரணம். இந்த காரணம் உடம்பு தோன்றுவதற்கே என்று சிறு பிள்ளைகளாலும் அறியப்படும். அன்றி உயிர் நித்தியம், உடம்பு அநித்தியம். நித்தியமான உயிர் காரணம் வேண்டாது, அநித்தியமாகிய உடம்பே காரணம் வேண்டும். ஆகலில் வித்துக்களை ஜடமென்று அறிய வேண்டும். ஆனால் வித்துக்கள் இடத்து ஆன்மாக்கள் ஏறுவது எப்படி எண்ணில் நிலத்தில் கலந்த வித்திற்கு நீர்விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணுதேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களின் இடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும். முளைகளையே விடுங்கப்படாது என்று சிலர் சொல்கின்றார்கள். வித்து காய் இவை இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி எண்ணில் வித்து நிலத்தில் படிந்தபின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியில் கலந்து வித்தில் ஏறி முளைத்தபடியால் முளையானது வித்து காய் முதலியவைகளை போல ஜடம் அல்ல. ஆகலால் முளைகளை பிடுங்கப்படாது என்பது உண்மை என்று அறிய வேண்டும். வித்து காய் கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடினும் நகம் ரோமம் சுக்கில முதலியவற்றில் இருக்கிற அசுத்தம் ஆவது இல்லையோ எனில்
தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை. ஆகலில் மரம் புல் நெல் முதலியவைகளின் வித்து காய் கனி தழை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாருண்ய விரோதம் அல்ல என்றறிய வேண்டும். மாமிச ஆகாரம் புலி முதலாகிய துட்ட மிருகங்களுக்கு நியதி ஆகாரம் அல்லவோ என்றறிய வேண்டில் அது அவ்வுயிர்களுக்கு சிருஷ்டி நியதி ஆகாரம் அல்ல, பரம்பரை வழக்கத்தால் பெற்ற ஆகாரம் என்று அறிய வேண்டும். ஆகலில் அதை நிவர்த்தி செய்வித்து தத்துவ ஆகாரங்களை புசிக்கும்படி செய்யவும் கூடும். ஒரு ஜீலமுடையவன் கிரகத்தில் வழங்குகின்ற பூனைக்கும் நாய்க்கும் வேறிடங்களில் போய் அசுத்த ஆகாரம் கொள்ளாமல் காவல் செய்து அடிநாள் தொடங்கி சுத்த ஆகார வழக்கமே செய்விக்கின்றான். அவைகள் அவைகளை புசித்து உயிர் வழங்கி வருகின்றன. அப்படியே புலி சிங்கம் முதலிய துட்ட வர்க்கங்களையும் மேல் நின்று சுத்த ஆகாரத்தில் பழக்குவார் இல்லாமையால் அசுத்த ஆகாரங்களை பழக்கத்தால் புசிக்கின்றன என்று அறியலாம். ஆகலில் ஒரு ஜீவனை கொன்று மற்றொரு ஜீவனுக்கு பசி ஆற்றுவித்தல் கடவுள் அருளுக்கு சம்மதமும் அல்ல, ஜீவகாரண்ய ஒழுக்கமும் அல்ல என்று சத்தியமாக அறிய வேண்டும். இந்த ஜீவகாரண்யம் என்கின்ற சாதனத்தில் சாத்தியமாகின்ற இன்பம் அபர இன்பம் என்றும் பர இன்பம் என்றும் இருவகைப்படும். இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அவை எவை எண்ணில் உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடம் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாரண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இருப்பதற்கு இடம் உழுவதற்கு நிலம் பொருந்துவதற்கு பெண் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலாவனை கொடுத்த போது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும் அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் ஜீவகரணத்தில் பூர்ணமுமாக தோன்றுகின்றவை ஆகலால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். அன்றி தன் வத்திரம் தாழ்ந்ததாகவும் அந்நியன் வத்திரம் உயர்ந்ததாகவும் கொண்டு அதில் ஆசை வைத்து வருந்துகின்ற வருத்தமும் கண்டால் காருண்யம் வேண்டாவோ எனில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் முகத்தினிடத்தும் தழைந்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும் அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை ஆகலால் பர இன்பம் என்று அறிய வேண்டும். வஸ்திரம் இடம் நிலம் பெண் பொருள் முதலானவர்கள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிரிழந்து விடுவார்கள். பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும் பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும் மனைவியை புருடன் விற்றும் புருடனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு மாடு நிலம் உடைமை முதலியவைகளை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார முயற்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகின்றான். பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உரிய மானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசி கஞ்சி பக்கத்தில் நின்றவரை பார்த்து இழைப்பு வருமே சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். இவ்வுலக போகங்களோடு இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிட்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்களை விளக்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். பலி நேராத போது நிலை கலங்குகின்றார்கள். சொப்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர்விடத்தக்க மானிகளும் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவரிடத்தும் சொல்லி மானம் குலைகின்றார்கள். ஜாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும் பசி வந்தபோது ஆச்சாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள். கல்வி கேள்விகளில் நிரம்பி அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செயற்கரிய செய்கைகளை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றார்கள். ராப்பகள் தோன்றாத புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள்.
தாமே நாமே பெரியர், நமக்கு மேல் பெரியர் இல்லை என்று இருமாப்படுகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபகரிக்க செய்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது தம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவரிவர் இப்படி இப்படியானால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள்? அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும்? அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும்? இப்படிப்பட்டது என்று சொல்வதற்கும் அருமை என்று அறிய வேண்டும். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவு கருவியாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது, அகங்காரம் அழிகின்றது, பிராணன் சுழல்கின்றது, பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன, வாதபித்த சிலேட்டமங்கள் நிலை மாறுகின்றது, கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது, காது கும்மென்று செவிடுபடுகின்றது, நா உலர்ந்து வரழுகின்றது, நாடி குழைந்து அழல்கின்றது, தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது, கைகால் சோர்ந்து துவழுகின்றன, வாக்கு துணி மாறி குழலுகின்றது, பற்கள் தளர்கின்றன, மலஜல வழி வெதும்புகின்றது, மேனி கருகுகின்றது, ரோமம் வெறிக்கின்றது, நரம்புகள் குழைந்து நெய்கின்றன, நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, இருதயம் வேகின்றது, மூவகை மூளை சுருங்குகின்றது, சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது, ஈரல் கரைகின்றது, இரத்தமும் ஜலமும் சுவருகின்றன, மாமிசம் குழைந்து தன்மை கிடைகின்றது, வயிறு பகீர் என்றெரிகிறது, தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன, உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவர்களையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றன. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணையென்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியவர்களை எந்த தெய்வத்திற்கு சரி என்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும். இதனால் நரக வேதனை, ஜனன வேதனை, மரவேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும், அகம்புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் இன்பம், ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும். பசியில்லாவிடில் இவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. அது தோன்றாத போது ஜீவகாரண்யம் விளங்காது. அது விளங்காத போது ஜீவ கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது. அதனால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும். பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும், தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன் மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆகலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுகங்களும் சுபாவங்களும் கடவுள் அருளின் ஏகதேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம். கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகம் என்கின்ற ஜீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம். கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுவதும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்த அக்குடும்பம் முழுவதும் நிலை பெறச் செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷம் தலைக்கேறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்விப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம்.
நேற்று ராப்பகல் முழுதும் நம்மை அரைப்பங்கு கொன்று தின்ற பசி என்கின்ற பாவி என்றும் வருமே, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாரணம். வெயில் ஏறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலம் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயம் சோர்ந்தது, இனி பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று தண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பகர் போதும் போய்விட்டது, பசியும் வருத்துகின்றது, வேறிடங்களில் கேட்க வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கு உபாயம் தெரியவும் இல்லை. இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவிழாமல் உற்பாத சொப்பனம் கண்ட ஊமையைப் போல் மனம் மருகின்றது. மாணிகளாய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாரணம். நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசி நீக்கியிருந்தால் இப்பிறப்பில் நமது பசி குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் நேர்வார். அப்போது அப்படி நாம் செய்ததில்லை, இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்துக் கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாரணம். தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இழைத்து உயிருடங்கி மூச்சை மூடிய காலத்தும் அயலாரை கேட்பதற்கு துணியாமல் கடவுளை நினைத்து நெருப்பில் படுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரை போல் அடிவயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாரணம். நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி? நாம் பால்யவசத்தால் இன்னும் பட்டினி கிடக்க துணிவோம், ஆயினும் பட்டினி சகியாத நாம் ஏழை மனைவி வயிற்றுக்கு எது செய்வோம்? இவள் பசியை குறிப்பதும் பெரிதல்ல. பார்த்திப திசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே, இதற்கு என்ன செய்வோம்? பசியினால் அழுதழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி கொல்லன் உலையில் ஊடமுண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்க கண்ணப்புடையில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்க வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். கண் கை கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்க தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்து இதோ படுத்திருக்கின்றார்கள். குருடும் செவிடும் ஊமையும் ஊடமுமாக இருக்கின்ற நமது ஆகாரம் நமக்கு ஆகாரம் எந்த வழியால் கிடைக்கும்? பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே ஜீவகாரணியம். பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும், எந்த சமயத்தாராயினும், எந்த ஜாதியாராயினும், எந்த செய்கையாராயினும், அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை போதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவரவர் பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்து சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசி நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவிருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாரண்யம் என்கின்ற திருவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். ஆகலில் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்துக் கொண்ட சம்சாரிகள் சரியை கிரிய யோகம் ஞானம் என்கின்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விஷய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தியின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்யா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகளை சம்பாதித்துக் கொள்ளாதவர்கள் ஆனால் மோட்சம் என்கின்ற மேல்வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகளை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்றும்
உண்மையாக அறிய வேண்டும். இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும். அன்றியும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரம் ஆவார்கள். ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரம் ஆகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாரண்யம் இல்லாத செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குதலாலும் சம்சாரிகள் தமது தாய் தந்தை முனர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றிக் கொள்ளத்தக்க அற்ப சக்தியும் உள்ள சம்சாரிகள் தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அவை அயலாருக்கு பசியாற்ற தொடங்குதலும் தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை மாற்ற தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. அதனால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து இருதிறத்தார் பசியும் நீக்குதல் வேண்டும் என்றும் அற்ப சக்தியினும் குறைபட்டு தமது குடும்ப மட்டிலும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசையால் மிகச்சிறிய முயற்சியுடைய சம்சாரிகள் தமது குடும்ப மட்டிலாவது பசியாற்றுவித்துக் கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இயல்புள்ள பிரபல சம்சாரிகள் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய் பிதா புணர்ந்தோர் மக்கள் துணைவர் உறவினர் சிநேகர் அதிதிகள் பெரியர் அடிமைகள் அயலார் பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு எருது எருமை ஆடு குதிரை தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் விவாகம் புத்திர பேரு தெய்வம் படைத்தல் முதலிய பலவகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருள் செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்யில் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். சம்சாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்ப வர்க்கம் சித்திராண்டம் முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் அழிந்திருந்த தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோர்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்ற போது அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகின்றார்கள். இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களும் அப்ப வர்க்கம் சித்திராணம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்கள். ஆனால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா? ஆகலில் விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். சூளை குண்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக அனுசரித்தார்கள். ஆனால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பரநாள் சந்ததி இல்லாமல் பல பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பார்கள். ஆனால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பார்கள். ஆனால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு தீர்க்காலை உண்டு பண்ணும் என்பது உண்மை. கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்று விற்பதை விரதமாக அனுசரிப்பார்கள். ஆனால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்று விற்பதை விரதமாக கொண்ட ஜீவகாரண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை பெருங்காற்று பெருமினி பேரிடி பெருநெருப்பு முதலிய உருவாதங்களும் துன்பங்களும் செய்விக்க மாட்டார். வீடு சிகை விஷக்காற்று விஷஜுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகளது விளை நிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும்
உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்ய மாட்டார்கள். சிலர் ஜீவகாரண்யமுள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. பசித்தவர்களுக்கு பசி ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாரண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சம்சாரிகள், தபசிகள், சன்னியாசிகள், ஆண் ஜாதியர், பெண் ஜாதியர், வார்த்திபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும். பசித்தவர்க்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண் ஜாதி தடுத்தாலும் பெண் ஜாதியை புருஷன் தடுத்தாலும், பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும் தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும், சீடரை ஆச்சாரியர் தடுத்தாலும் அடியாரை ஆண்டவர் தடுத்தாலும், குடிமக்களை அரசன் தடுத்தாலும், அந்த தடையால் வருந்துகின்ற தடைபடாமல் அவரவர் செய்கைக்கு நன்மை தீமை அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேரும் அல்லது வேறிடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். உள்ளபடி பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்தகரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்த்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்ம விளக்கமும் உள்ளும் புறமும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரண முதலிய தத்துவங்கள் எல்லாம் குளிர்வித்து தேக சுத்தம் தேகம் முழுவதும் ஜில்லென்று தழைய முகத்தினிடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுளின் இன்பத்தையும் பிரத்தியட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றவர்கள் அதனால் அந்த புண்ணியர்களை கடவுளை கண்டவர்கள் என்று கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள் அதனால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தென்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த செய்கை உடையவராயினும் தேவர்கள், முனிவர்கள், சித்தர், மோகர், யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் என்று சத்தியமாக சர்வசத்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும். இன்னும் இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் விரிவை சமரச வேதத்தில் கண்டுகொள்ளலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமஹ. ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணலாம். தெரியா சொல்றீங்களா? சொல்றேங்க ஐயா. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீராமலிங்காய நமஹ. பெருஞ்சோதி ஐயா, நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றேன்.
நமஹ அருட்பெருஞ்சேரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா நான் சொல்றேன், ஐயா நான் சொல்றேன் ஐயா. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. வணக்கம் ஐயா. அடியன் திருவடி புகழ்ச்சி வாசிக்கட்டும் ஐயா. வாசிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ திருவடி புகழ்ச்சி. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் சரம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவ நெரிசிரட்கலம் புல பௌதிகாதார நிபுணம் கோபந்த நிக்கிரக வினோத சகலம் சிற்பரம் பரானந்த சுரூபம்
பரிசயாதீதம் சுயம் சதோதயவரம் பரமார்த்த முக்த மோனம் படன வேதாந்த அகமாந்தாந்திரி நிருபாதிகம் பரமசாந்தம் பரநாத தத்துவம் ததரச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் பரமயோமம் பரம ஜோதிமயம் குகலம் பரம்பரம் அனந்தசலம் பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்ய பரமதம் பரமசூக்மம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோசரம் பரமதந்திர விசித்திரம் பராமுத நிராகரம் விகாசன விகோடனம் பரமசூர்தி அஷ்யம் பரிபவ விமோசனம் குணரகித விசுவம் பதித்துவ புரோபரீனம் பஞ்சகீர்த்திய சுத்த கர்த்தத்துவம் தற்பரசிதம் பிரவிலாசம் பகர்சுவாவும் புனிதம் அதுலும் அதுரிதம் அம்பராம நிர்லாம்பனம் பரவு சாஷாத்கார நிறுவி அவயவம் கற்பனாதீத நிர்விகாரம் பருதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம் பகவதாதீத விமலம் பரம கருணாம்பரம் தற்பதம் கண சொற்பதாதீத என்ப வடிவம் பரசோஷு ஞானாதீதம் அவரோஷு ஞானானு பவுலாச பிரகாசம் பாவனாதீதம் குணாதீத உபசாந்த பதமகா மௌன ரூபம் பரமபோதம் போத ரகித ரகித சம்பவதாதீதம் அபிப்பிரமேயம் பகரதானந்தம் அமலம் சிதம்பரம் சிற்பதம் சதானந்த சாரம் பரயாதி கிராணங்க சாங்க சௌபாங்கவிம் பாகர நிர்விகற்பம் பரசுகாரம்பம் பர்ம வித்தம் பிராணந்த புரணபோகம் பரிமதாதீதம் பரோதயம் பரிகதம் பரிபரின பராந்தம் பரமாற்புதம் பரமசேதனம் வசுபாச பாவனம் பரமமோஷம் பரமானு குணாநவாதீத சிரிகாச பாஸ்கர பரமமோகம் பரிபாக வேதன பருவதயானந்த பரிபாலனம் பரமயோகம் பரமசாத்தி அதிதானந்த போக்கியம் பரிகதம் பரிவேத்தியம் பரகவேலா திதானந்த அனுபவ சத்த பாதத்கர சுத்த பல்லிதம் பரமசுத்தா திதானந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணாந்தம் பரமசித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த பரமானுவா விலாசம் தரமிகும் சர்வ சாதிட்டான் சத்தியம் சர்வ ஆனந்த போகம் சாந்த சர்வாதர சர்வ மங்கள சர்வ சத்திதரம் என்ற விழா சகுன நிர்குலம் ஒரு லட்சண லட்சண தன்மை நல வாகனாடி தம்ம நிகர் மறையலாம் இன்னும் அளவிடன் என்ற சங்கர நனாதியாதி சாமகீத பிரிய மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசேவனும் தொண்டர் இதே மலர் மேவிய சடாமகுடன் மதுநதகணன் சந்திரசேகரன் இடப வாகனன் கங்காதர சோழபாணி இறைவன் தனி முதல் உமாபதி பிராந்தகன் பசுபதி சுயம்புமா தேவன் அமலன் தாண்டவன் தலமாலை போண்டவன் தொழுமன்பர் தங்களு கருளாண்டவன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமுள்ளவன் தர்ஷ்ணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுபட்ட மூர்த்தியானோன் தலைமெருகன் அநாயகன் குழகன் அழகன் மகிசாமி நந்த தேவதேவன் சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவலான் தானுமு கண்களுடையான் சதுரன் கடாசல உரி போர்வையான் செந்தழகர தேந்தி நின்றோன் சர்வ காரணன் விரர் காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேஸ்வரன் தகைகுள் பரமேஸ்வரன் சவ சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகோபுரி நிற்பேத நிற்கம்பமா பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்க நிற்காடின்ய சம்பேத நாங்கசி சக்தி வடிவாம் பொற்பதம் சாத்தரிய இச்ச ஞானகிரிய என்னும் சக்தி வடிவாம் பொற்பதம் தடையலா நிர்விடிய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்த மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை அஞ்சட்டி தஞ்சத்தியாம் பொற்பதம் சவிகற்ப நிர்விகற்பம் பெரும் அனந்தமா சக்தி சத்தாம் பொற்பதம் தடவிரிவு அபிவிருத்தி சாமர்த்திய திருவரு சக்தி உருவாம் பொற்பதம் தவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் தருமிணி மலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரயாளர் கலர் இதய சாட்சியா பூம்பதம் தனுவிழா அனுபசு சம்பு வசங்களில் சமச சமரசமுரு பூம்பதும் தருபரம் சூக்குமும் தூளம் இவை நிலவிய தமக்கு உயிரலாம் பூம்பதம் சர அசர அபிரிமிது விவிது அன்மப்பகுதி தாங்கு திருப்பூம்பதம் தண்ட பிண்ட ஆண்ட அகில ஆண்ட பிரம்ம ஆண்ட தடிக்கு அருளும் பூம்பதம் தத்வ தாத்வீக சக சிருட்டி திதி சங்கரா சகல கர்த்தரு பூம்பதம் சகசமல இருளகல நின்மலைய சுய பிரகாச குலவுனர் பூம்பதம் மறுபுறம் மதாதீத வெளிநிலில் ஆனந்த மானிடமோப்பதும் மானிடமிடு பூம்பதம் மண்ணு விளை ஒப்பு மல வெளிவாக வாய்க்கும் மாமாயி மிதிக்கும் பதம் மலிபிறவி மரளையின் அழுந்து உயிர் தமை அருளூரின் மரவெடுக்கும் பதம் வளர் ஒத்த வீர தாண்டவம் முதல் பஞ்சகம் மகந்திட இயற்றும் பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பத வளந்தர தூக்கும் பதம் வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாந்திர வழங்கும் பதம் மறைதுதிக்கும் பதம் மறைசிலம் விளிம்பதம் மறைப்பாதுகை செம்பதம் மறைபுடி மறைப்பதம் மறைக்கு எட்டாப்பதம் மறைப்பறி வகுக்கும் பதம் மறையவன் உலகம் கொண்ட பதம் அமித கோடியா மறையவர் சிறஞ்சொழ்பதம்
மறையவன் சிர சிகாமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செயல் உலகமாக்கன்ற அதிகார வாழ்வை ஈந்தெழும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால் விடை இவன் திரு மலர்பதி தெய்வ நெடுமால் அரிச்சுக்கும் பதம் மால் பிறவி நாடோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இளங்கும் பதம் மால் தேட நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கற்பதம் மான்மணி பதம் நெடிய மால் உலப்பதம் அந்த மால அறிவரிதாம் பதம் மால்கொள் அவதாரங்கள் பத்தின வழி நிற்கும் பதம் மானுலகு காக்கன்ற வன்மை பெற்று அடிமையின் வதந்திர வலிக்கும் பதம் வரையறம் உருத்தர்கள் குழல்பதம் பல கோடி வய உருத்தர சூழ்பதம் வாந்திர உருத்தருக்கு ஏழ்கொள் புத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம் வான இந்திராதி எந்திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் மதியிரவி ஆதிசுரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வாத்தும் பதம் மணியுருகர் கருடர் காந்தருவர் வெஞ்சிய சேர்த்தார் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் வைசாசர் கும்புடர் எஷர்கள் மதித்து வரவேற்கும் பதம் மண்ணு கிண்ணரர் பூதர் வித்யாதரர் போகர் மத்தியர்கள் மற்றும் பதம் வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலை மங்கையன் நம்மை மண் மழக்கையால் வருடம் பதம் மரளியை உதத்தல் கழப்பதம் அறக்கணை மலைக்கு அடர்க்கும் பதம் மஞ்சமரு நெஞ்சனடை எஞ்சர விஞ்சுதரன் மஞ்சுர விளங்கும் பதம் மந்தனிசை குந்தியவர் தந்துய தவந்தட உன் மந்தன நவிற்றும் பதம் மாறிலொரு மாறு நுல மீறின் மகள் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கரணையும் தனி அறக்கரணையும் தந்து வாழ்விக்கு வன்மை பதம் இரவரும் பகலடிய இரு மருங்கன் ஒருவரென வயங்கிய சீர்பதம் எம்மந்த மர எமது சம்பந்த வள்ளல் வழி ஏர்மன மணக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரச சொற்பதிகை இசைபெறி மலிக்கும் பதம் ஏவலார் புகழ் நமது நாவலூரார் புகழ் இசை திரு பாட்டும் பதம் ஏத ஊர் தங்காத வாத ஊர் எங்கோவின் ஈன் சொல்மணி அணியும் பதம் எல்லூர் மணிமாடர் நல்லூரின் அப்பர் முடி இடைவகி அருளும் என்பதம் எடுமேலன தொண்டர் முடிமேல் மறுத்தடவ இடைவெளி தேரும் பதம் எழில் பறவை இசை ஆறூர் மாணவர்கள் கொண்டு ராமூத உலவும் பதம் இன் தொண்டர் பசியர கச்சூரின் மனது ஒரு இறக்க நடை கொள்ளும் பதம் இலைப்பூரறிந்து அன்பர் பொதி சோறிருந்து முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவருகு விற்க வளர் கூடல் தெருத்து ஒரு இயங்கி இறக்க பதம் இருவகையங்கரையன் மண்டப வல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மை அன்பர் அருளர் அங்கே நலந்தரை எழுந்தருளும் அண்மை பதம் எவ்வண்ணும் வேண்டிகளும் அவ்வண்ணும் அன்றே இறங்கி இயந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கரணை தந்து இதயத்தில் இருக்கும் பதம் என் உயிரை என்ன பதம் என் உயிர் குயிரா இலங்கு செம்மதப்பதம் என் அறிவனும் பதம் என் அறிவனின் கறிவாய் இருந்த செங்கமலப்பதம் என் அன்பெனும் பதம் என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோகணப்பதம் என் தவமெனும் பதம் என் மெய்த்தவ பயண இசைந்த செஞ்சலப்பதம் என்னிரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இன்னிய நல்விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மில் மெய் செல்வ வருவா எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இரும்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயினை இணைப்பதும் என் உறவாம் ஏற்பதும் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் எட்ட தெய்வப்பதம் எழுதுகுல தெய்வப்பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லா அம்சை வல்ல பதம் இணையலா துணையாம் பதம் எழுமணம் உடைந்து உடைந்து உருகி நிகழ் பக்தர்க்கு இன் அமுதாகும் பதம் எண்ணுநிலில் பாலினரு நெய்யோடு சர்க்கரை இசைந்தனை இணைக்கும் பதம் ஏற்றுமு கனிபாவு கண்ணல் கற்கண்டு தேனென்ன மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலா பதம் எலாந்தரு திருப்பதம் அழிவில் இன் பதவுகின்ற பதமே ஈரிலா பதம் எலாந்தரு திருப்பதம் அழிவில் இன் பதவுகின்ற பதமே திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. நன்றிகள் ஐயா. நன்றி. பிள்ளைகள் நூறு நூறு வரி வாசிங்க, சரியா? அதுக்கப்புறமா நம்ம வாசிக்கலாம். அருளரசன் இல்லைங்களா? அருளரசன் பூமாதேவி இன்னும் ஜாயின் ஆகல நினைக்கிறேன், பரவாயில்ல. சரியா கேட்கலையா? ஆ, நூறு நூறு வரிதாம்மா. நூறு நூறு வரி பிள்ளைகள் வாசிக்கிட்டோம். நிரஞ்சனா கோமதி ரெடியா இருக்காங்களா? அமுதா இருக்காங்களா? சரி, இப்ப ஷாலினி, நிரஞ்சனா, கோமதி மூணு பேரும் நூறு நூறு வரி வாசிங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது அமுதா, அன்னம்மாள், தனலட்சுமி, ராமலிங்கம்,
சங்கர் சுகுணா ஆறு பேரு இருநூறு இருநூறு வரி வாசிங்க தொடங்கலாம் சாலினிமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருஷிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவாள் அருஷிவபதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகமம் முடிமேல் அரண முடிமேல் ஆகணிந்தோங்கிய அருட்பெரும் ஜோதி இக நிலை பொருளாய் பரநிலை பொருளார் ஆகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்றிக்க பரம் திரண்டின் மேல் பொருளானல் என்றோங்கிய அருட்பெரும் ஜோதி உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசுங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் மொழித்தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பெரும் இருங்கல கடந்து நல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏறா நிலைமிசை ஏற்றேன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயம் திரும்பும் அத்தனை உடமையோர் ஐயம் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி போதாத உணர்ந்திட ஒரு எளித்தனக்கே ஆதரவாகிய அருட்பெரும் ஜோதி அவ்வியமாதி ஓர் ஆறும் தவித்த பெற அவ்வியல்வழித்தோம் அருட்பெரும் ஜோதி திரு நிலைத்தனையொடி சிவவெளி என்போர் வெளிப்பதிவல அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியினும் அத்தகச்சிச்சபே அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகத்தரு வெளியினும் ஆயிரி சபையிலரு பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியினும் ஆணையிற்சி சபையரு பெருஞ்சோதி விமல போகாந்தமா மெய்ப்பொரு வெளியினும் அமலச்சி சபையிலரு பெருஞ்சோதி பெரிய நடந்த பெருநிலை வெளியினும் அரியச்சி கம்பளத்தரு பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியினும் அத்தரிச்சி சபையரு பெருஞ்சோதி சுத்த சித்தானந்த சுக பெரு வெளியினும் அத்தனி சிச்சபேரு பெருஞ்சோதி தகரமிஞான தனி பெரு வெளியினும் அகர நிலைப்பதிய அருட்பெருஞ்சோதி தத்துவாதித தனி பொருள் வெளியினும் அத்திரு அம்பலத்தரு பெருஞ்சோதி சத்த சித்தானந்த தனி பர வெளியினும் அச்சுயர் அம்பலத்தரு பெருஞ்சோதி சாகா கலநீர் தனிச்சிடு வெளியினும் ஆகாய் தொழிலரு பெருஞ்சோதி காரண காரியம் காட்டிடு வெளியினும் ஆரண சிச்சபை அருட்பெருஞ்சோதி ஏகமேனேகம் என பகர் வெளியினும் ஆகம சிச்சபை அருட்பெருஞ்சோதி வேத ஆகமங்களின் விளைவு கட்டெல்லாம் ஆதாரமான் சபேர் பெரும் ஜோதி என்று ஆதி சுதக்கிர நிலையாய் அன்றது வாங்கர் சபேர் பெரும் ஜோதி சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபேர் பெரும் ஜோதி முச்சடுகளும் ஒளி முயங்குற அழித்தர்கள் அச்சுடராம் சபேர் பெரும் ஜோதி புயமும் கடந்த சுகபூரணம் தரும் அறியாச்சி தம்பல தரட் பெரும் ஜோதி எவ்வகை சுகங்களும் இனிய தூர் அறித்தல் அவ்வகை சிச்சபேர் பெரும் ஜோதி இயற்கை உண்மையாதா இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிச்சபேர் பெருஞ்சோதி சாக்கிராதித தனி வெளியாய் நிறைவாக்கிற சிச்சபேர் பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகதித்த வெளியினும் அட்டமில் சிச்சபேர் பெருஞ்சோதி தவிலைகளும் கண்ணும் நிலையாய் அவன் தவிர் சிச்சபேர் பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய திருச்சபேர் பெருஞ்சோதி சேகர மாப்பல சக்தி நிலைக்கெல்லாம் ஆதாரமாம் ஜபேர் பெரும் ஜோதி மனமாதி கட்டறிய மதாதித வெளியா மனாதி சிச்சபேர் பெரும் ஜோதி ஓதி நின்று உணர்ந்துணர்ந்து உணர்ந்துக்கு அறிதாம் ஆதியில் சிச்சபேர் பெரும் ஜோதி வாரமும் அறியா வாரமும் தரித்திரு ஆறாம் தான் சபேர் பெரும் ஜோதி இடியா பெருநலம் எல்லாம் அளித்தரோ அழியா சிச்சபேர் பெரும் ஜோதி கற்பம் பலகல் கற்பம் பல பல கவிதனும் அழிவுற அற்புதம் தரும் சபேர் பெரும் ஜோதி அனைத்தும் துன்பில்ல இயலடி தென்னிய அனைத்தும் தரும் சபையர் பெருஞ்சோதி பாணிக்குலத்தை பரவினோ கருப்புதி அனைப்பு நம்பளத்தரு பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பர என்னமோ அம்பள தோங்கியர் பெருஞ்சோதி எச்சபை புதுவனை எமின அருணிகள் அச்சபிடங்குழுமர் பெருஞ்சோதி பாடுகள் நீக்கிய மணிமற்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பெண் நாடக பொது ஒளிர் அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்த ஒளி தரும் ஒரு அற்புத சிச்சபை அருட்பெருஞ்சோதி இன்ற நற்றாயணம் இனிய பெருந்தயவு ஆர்க சிச்சபையில் அருட்பெருஞ்சோதி இன்பு இன்புரு நான் உள்ள தென்னியாங்கு எண்ணியங்கு அன்புற தரும் சபை அருட்பெருஞ்சோதி எம்மையும் மெனைவிட்டு இதையும் பிரியாது அம்மையும் அப்பனும் அருட்பெருஞ்சோதி பி உற்றறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாமரு பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யர் சமயமும் காணா ஆதிய நாதியாமரு பெருஞ்சோதி தனிகள் ஆதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அதியனில் தோன்ற அருட்பெருஞ்சோதி அளவினில் அறிதாள்
ஒளியமற்ற அழகின் அளவினில் அளவா அற்பெருஞ்சோதி என்னையும் பண்ணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உகந்த அற்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவென கழித்த ஆதி இல்லா அற்பெருஞ்சோதி படியடி வான்முடி பற்றினும் தோற்ற அடிமுடி எனும் ஒரு அற்பெருஞ்சோதி பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெனும் அவனுக்கு அவனாம் அற்பெருஞ்சோதி திகழுற்ற அண்ட திரளில் எங்கெனும் அவளுக்கு அவளாம் அற்பெருஞ்சோதி மதனுற்ற அந்த மறைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அற்பெருஞ்சோதி எப்பாலுமாய் வெள்ளெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அற்பெருஞ்சோதி வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அற்பெருஞ்சோதி எப்பொருள் மே பொருள் என்பமை கண்டோர் அப்பொருள் ஆகிய அற்பெருஞ்சோதி தாங்கு அகிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் அற்பெருஞ்சோதி சத்தர்கள் எல்லாம் பழைத்திடாக புறத்து அத்திசை விளங்கும் அற்பெருஞ்சோதி சக்திகள் எல்லாம் தழைக்க எங்கெங்கும் அத்தையை விளங்கும் அற்பெருஞ்சோதி முந்துரும் ஐந்தோழி மூர்த்திகள் பலக்கும் ஐந்தோழில் அறிக்கும் அற்பெருஞ்சோதி பெரிதுனும் பெரிதாய் பெரி சிறிதனும் சிறிதாய் அறிவியும் அரிதாம் அற்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அற்பெருஞ்சோதி இன்புறு சித்தி சித்திகள் எல்லாம் புரிக வென்று அன்புடன் என கருள் அற்பெருஞ்சோதி இரவா வரமளித்து என்னை மேலேற்றிய அறவழியாம் தனி அற்பெருஞ்சோதி நானந்தம் இல்லா நலம் பெற எனக்கு ஆனந்தம் நல்கிய அற்பெருஞ்சோதி இன்னிய இன்னியாங்கு இயற்றுக என்றனை அந்நியுள் ஓங்கும் அற்பெருஞ்சோதி மெய்யினை மெய்ப்பொருள் விலங்கினை நீயது ஆயினை என்றருள் அற்பெருஞ்சோதி இன்னி செழுந்தேன் இனிய தெல்லாம் முதன அன்னித்தோங் அனித்து இனிக்கும் அற்பெருஞ்சோதி சிந்தையில் துன்பொழி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் என கருள் அற்பெருஞ்சோதி எங்கு இருந்துயிர் எதிது வேண்டினும் அங்கே இருந்தருள் அற்பெருஞ்சோதி சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமாம் அற்பெருஞ்சோதி சிகரமும் அகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அற்பெருஞ்சோதி உபரச வேதியின் உபயமும் பாரமும் அபரமும் ஆகிய அற்பெருஞ்சோதி மந்தனம் இது என மறியிலா மதியால் அந்த நர்வழுத்தும் அற்பெருஞ்சோதி எம்புய கனி என எண்ணுவார் இதைய அம்புய தமிழ்ந்த அற்பெருஞ்சோதி செடியர் தேதிட தேகமும் தோஷமும் அடியும் அற்பெருஞ்சோதி அன்பருக்கே அற்பெருஞ்சோதி பொருவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாசிகள் அற்பெருஞ்சோதி வேதனை பெருநிலைகள் தரும் ஒரு ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய அற்பெருஞ்சோதி ஓமய திருவுருவக்குடன் அளித்த எனக்கு ஆமையன் தவித்த அற்பெருஞ்சோதி எப்படி எண்ணியது என் கருத்திங்க எனக்கு அப்படி அருளி அற்பெருஞ்சோதி எத்தகை மனம் இங்கெனக்கு அத்தகை அருளி அற்பெருஞ்சோதி இங்குரு திரிந்து உளம் இலையா வகை எனக்கு அங்கையில் கனியாம் அற்பெருஞ்சோதி பாருய புரிக பாருய புரிகென பணித்து எனக்கு அருளி என் ஆறுயிர்க்குள் ஒளிர் அருப்பெருஞ்சோதி தேவியுற்று ஒளித்தரு திருவுரு உடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருப்பெருஞ்சோதி எவ்வழி மெய்வழி என்ற வேதாகும் அவ்வழி எனக்கருள் அற்பெருஞ்சோதி வையவும் வானமும் வாழ்த்திட எனக்கள் ஐயறிவழித்த அற்பெருஞ்சோதி சாமாறு அனித்தியம் தவிர்த்திங்க எனக்கு ஆமாறு அருளிய அற்பெருஞ்சோதி சத்திய மாம் சிவ சத்தியம் எனக்கு அத்தேள் வளர்க்கும் அற்பெருஞ்சோதி சாவா நிலையது தந்தன உனக்கு ஆவா என அருள் அற்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதே உணர்த்திய அற்பெருஞ்சோதி பயந்திடல் சிறிதம் மனம் தளர்ந்த அஞ்சு அயந்திடல் எனக்கருள் அற்பெருஞ்சோதி தேசுர திகழ்த்தது திருநெறி பொருளிய அற்பெருஞ்சோதி காட்டிய உலகம் கருளியான் சக்தியும் ஆட்டியல் புரியும் அற்பெருஞ்சோதி எங்குளம் எம்மினும் எண்ப தொன்னூற்றாறு அங்குளம் எனக்கருள் அற்பெருஞ்சோதி எண்பதம் எண்ணிலே எண்ப உயிர்த்திரும் ஐம்பதம் எனக்கருள் அற்பெருஞ்சோதி கூறிய கரு
கருநிலை புலவிய சீமேல் ஆரியல் என ஒரே எழுப்பெருஞ்சது. என் தரம் முடியாது இலக்கிய பற்பல அண்டவும் நினைந்துள்ள எழுப்பெருஞ்சது. சாவுயிர்க்கெல்லாம் தாரகம் மாம்பரை ஆறுயிர் குயராம் அருப்பெருஞ்சது. வாழ்நீடுழி வாழென்று உங்க பெண் ஆயை அளித்த ரொப்பெருஞ்சதி. வாய்ந்தவர் மீட்டும் வரிநிதி தந்தி இதை ஆழ்ந்திடி இன்றுரைத்த ரொப்பெருஞ்சதி. எச்சம் அணிக்கலை எல்லாம் புரிகிறவென்று அச்சம் தடுத்தேன் அருட்பெருஞ்சதி. நீடுக நீய நீல் உணர்ந்து அனைத்தும் என்று ஆடுக இன்றையன் அருட்பெருஞ்சதி. முந்திரில் வடிவமும் முன்னியாங்க எதிரம் அன்றில் என கருள் அருட்பெருஞ்சதி. மூவகை சிட்டியின் முடிப்புகள் முழுவதும் ஆவகை என கருள் அருட்பெருஞ்சதி. கர்ம சித்திகளின் கலைப்பக கோடியும் அரசரை என கருள் அருட்பெருஞ்சது. யோக சித்திகள் வகை உருப்பல கோடியும் ஆகென்று என கருள் அருட்பெருஞ்சது. ஞான சித்தியின் வகை நல்வீரிவு அனைத்தும் ஆனென்று என கருள் அருட்பெருஞ்சது. பொறியுறு சித்தியை பொருட்டே முத்தியை அடைவது என்று அருளே அருட்பெருஞ்சது. முத்தி என்பது நிலை உன்னொரு சாதனம் அத்தகை என்றேன் அருட்பெருஞ்சது. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் தத்தில் என்றேன் அருட்பெருஞ்சது. ஏகச சித்தியே இயல்வுறு அநேகம் ஆகியது என்றேன் அருட்பெருஞ்சது. இன்ப சித்தியின் இயலேகம் அநேகம் அன்பருக்கு என்றேன் அருட்பெருஞ்சது. எட்டிரண்டு என்பன இயலும் முற்படியனம் அற்றிரண்டு அருளிய அருட்பெருஞ்சது. இப்படி கண்டனை இனி ஒரு படியலாம் அப்படியே இடம் அருட்பெருஞ்சது. படிமுடி கடந்தனை பாரது பாரண அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சது. ஜோதி ஜோதி சிறுவமே அல்ல ஆதென்று அருளிய அருட்பெருஞ்சது. இந்த சிஜோதி இயல்புறு ஆதி அன்பென்று அருளிய அருட்பெருஞ்சது. ஆதி மன்னமும் அறிந்தனும் நீயே ஆதிந்த அருளியர் கற்பம் கற்பகம் என் குலம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றும் அற்பெருஞ்சது. பதினலம் நெஞ்சிறு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றும் அற்பெருஞ்சது. அருள் ஒளி என் தனி அறிவினி வெறுத்தே அருள் நெறி விளக்கெனும் அற்பெருஞ்சது. பறை ஒளி என் மனம் பதியினில் விரித்து அரசது ஏற்றும் அற்பெருஞ்சது. வல்லபர் சட்டிகள் வகையெல்லாம் அளித்தது அல்லலின் மிக்கே அற்பெருஞ்சது. பாரியல் அகப்புறம் அகும்புறம் அகப்புறம் புறப்புறம் தாரமடி எனக்கு அற்பெருஞ்சது. சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்று ஆயே புகழ்த்தனும் அற்பெருஞ்சது. பிரிவேறு இனி உனை பிரித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அற்பெருஞ்சது. எஞ்சல் உலகிலும் யாதென்று பட்டும் அஞ்சல் எனக்கு அற்பெருஞ்சது. மான்றில் லாபகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டருளிய அருட்பெருஞ்சது. பற்றுகள் அனைத்தையும் பற்றற்றை தவிர்த்தனது அற்றமுனிக்கே அருட்பெருஞ்சது. சமயம் குளமுதல் சார்பெல்லாம் எடுத்தே அபயம் தோன்றிய அருட்பெருஞ்சது. வாய்தற்கு உரிதனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அறிய அருட்பெருஞ்சது. எல்லாம் வல்ல சித்தனுக்கு அளித்து எனக்கு உனி அல்லாத இல்லையென அருட்பெருஞ்சது. நவையெல்லாம் உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. புத்துதை தென்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக்க அழைத்த அருட்பெருஞ்சோதி. நன்று அறிவறியா நாயனேந்தனையும் அன்று வந்த அண்ட அருட்பெருஞ்சோதி. நாயனும் கடையே நீயேனும் இழிந்தே நாயனும் அருளி அருட்பெருஞ்சோதி. தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லே நாத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி. எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி. ஏறா நிலை நடையேற்று என்றிணைந்து ஆறாறு கடத்தி அருட்பெருஞ்சோதி. தாபத்துயரம் தவித்துழுகிற உரையலாம் ஆபத்து நீக்கிய அருட்பெருஞ்சோதி. மறுப்பகை தவிர்த்தனை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகி அருட்பெருஞ்சோதி. உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்து அருட்பெருஞ்சோதி. இருள் அறுத்து என் உள்ளத்து என்னையாக அருளி அருளமுது அளித்து அருட்பெருஞ்சோதி. திருநிலை இது என திரட்டி என் உள்ளத்திலிருந்து அருள்நிலை காட்டி அருட்பெருஞ்சோதி. பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கி அருட்பதம் அளித்து அருட்பெருஞ்சோதி. பொருள் சகடாகிய உளஞ்சலி ஆவாகை அருள் வழி நிறுத்தி அருட்பெருஞ்சோதி. விரல் மனமாயை வினையுருள் நீக்கி உள்ள அருள் விளக்கேற்றி அருட்பெருஞ்சோதி. சுருள் விரிவுடை மன சுழலாம் அறுத்தி அருள் ஒளி நிரப்பி அருட்பெருஞ்சோதி. விருப்போடிகள் ஒரு விருப்பம் தவிர்த்தி அருட்பேர் அளித்து அருட்பெருஞ்சோதி. அருட்பேர் தரித்து உலகனைத்து மலர்ந்திட அருள் சீரழித்து அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தி இருந்து அழகிலா ஒளி செய்ய அருட்பெருஞ்சோதி. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பெருஞ்சோதி. விண்ணுரு விண்ணாய் விண்ணில விண்ணாய் அண்ணி வயங்கும் அருட்பெருஞ்சோதி. காற்றினு காற்றாய் காற்றிலை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. காற்று காற்றாய் காணிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனல் உர விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அனல் உரும் அனலாய் அனல் நிலை அனலாய் அனல் உர வயங்கும் அருட்பெருஞ்சோதி. புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணை என வயங்கும் அருட்பெருஞ்சோதி. புனலுறு புனலாய் புனல் நிலை புனலாய் அணை என பெருகும் அருட்பெருஞ்சோதி. புவியினுள் புவியாய் புவி நடு புவியாய் அவை தரவயங்கும் அருட்பெருஞ்சோதி. புவி ஒரு புவியாய் புவிநிலை புவியாய் அவை கொள்ள விரிந்த அருட்பெருஞ்சோதி.
விண்ணிலை சிவத்தின் வியல்நிலை அளவி அன்னுராமைத்தார் பெருஞ்சோதி. வலிநிலை சத்தியின் வளர்நிலை அளவி அழிவராமைத்தார் பெருஞ்சோதி. நெருப்பது நிலை நடு நிலையெல்லாம் அளவி அறப்பிட வகுத்தார் பெருஞ்சோதி. நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி ஆறு உறவகுத்தார் பெருஞ்சோதி. புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவை உறவகுத்தார் பெருஞ்சோதி. மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடைக்க அன்னுராமைத்தார் பெருஞ்சோதி. மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமையை அன்னுர வகுத்தார் பெருஞ்சோதி. மண்ணினில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமைத்தார் பெருஞ்சோதி. மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பற்பல வகை கருநிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் பல்பயன் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் ஐந்தைந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணியர் சக்திகள் மண் செயர் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுறு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணொலி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்கர சக்திகள் வகை பல பலவும் மண்பல அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்கரு உயிர் தொகை வகை விரி பலவா அன்புல அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுறு நிலை பல வகுத்ததில் செயல்பல அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. நீரினில் தன்மையும் நிகழ்வு ஒழுக்கமும் ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரினில் பசுமையை நிறுத்தியதில் பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை பூவியல் நிகழ்வு திரவியல் ஆறுதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரினில் சுவை நிலை நிறைத்ததில் பல்வகை ஆறுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. நீரினில் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை நான்கியல் நிலவுவித்ததில் பல ஆறுதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை அடி நடுநிலை உறவுத்தனால் ஆறுதர புரிந்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை ஒளியியல் நிகழ் பலகுமையில் ஆறுதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆறுதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீரினில் சத்தர்கள் நிறை வகை உறைவகை ஆறுதர புரிந்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை உயிர் பல நிகழ்வு ஒரு பொருள் பல ஆறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. நீரிடை நிலை பல நிலை ஒரு செயல் பல ஆறுபல வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீர் ஒரு பக்குவ நிறை ஒரு பயன்பல ஆறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. நீரியல் பல பல நிறைத்ததில் பிறவும் ஆறுதர புரிந்த அருட்பெருஞ்சோதி. தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆய்வுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயினில் வெண்மை திகழியல் பலவா ஆய்வுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை பூவெலாம் திகழ்வுறு திறமெல்லாம் ஆய்வுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை ஒளியை திகழ்வுற அமைத்ததில் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை அருநிலை திருநிலை கருநிலை ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை மூவியல் செறிவித்ததில் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை நடுநிலை திகழ் நடு நடுநிலை ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை பெருந்திரல் சித்திகள் பல பல ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை சித்திகள் செப்புறம் அனைத்தும் ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை சக்திகள் சிறிதர சத்தர்கள் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை உயிர் பல திகழ் ஒரு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை நிலை பல திகழ் செயல் பல பயன் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயினில் பக்குவம் சேர்க்குணம் இயற்கணும் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொதியியல் ஆய்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயல் பல பல செறித்ததில் பலவும் ஆய்வுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை அசையல் கலையியல் உயிரியல் ஆற்றலில் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றலில் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் உரியல் காட்டுறு பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றிடை ஈரியல் காட்டியதில் பல ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் குணம் பல கணம் பல வனம் பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை சக்திகள் கணக்கில உழப்பில் ஆற்றம் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை உயிர் பல கதிப்பலகளை பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை நாணில கருவிகள் அனைத்தையும் ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை உணரியல் கருதி ஆதி ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றின் பக்குவகதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றின் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றியல் பல பல கணித்ததில் பிறவும் ஆற்றம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. வெளியிடை பகுதியின் விரிவியல் அணவியல் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. வெளியிடை பூவெல்லாம் வியப்புறத்திறனெல்லாம் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. வெளியில் ஒளி நிறை வியநிலை அனைத்தும் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி.
வெளியிடை கருணிலை வெறிநிலை அருணிலை அலைபல வகுத்த அருட்பெருஞ்சோதி. முடிச்சிட்டீங்களா அம்மா? அவங்க அம்மா முடிச்சாச்சா? வெளியிடை முடிநிலை விளம்பர வகுத்து அழிவர விளங்கும் அருட்பெருஞ்சோதி. வெளியின் சக்திகள் வேறு புற சத்தர்கள் அழிவுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. வெளியிடை ஒன்றே வே தவி பற்பல அழிவுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. வெளியிடை பலவே சதி பற்பல அழிதர அமைத்த அருள் பெருஞ்சோதி. வெளியிடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அழிவர அமைத்த அருள் பெருஞ்சோதி. வெளியின் அனைத்தையும் விரிசதில் பிறவும் அழிவுற அமைத்த அருள் பெருஞ்சோதி. புறநடுவோடு கடை புணர்ப்பித்து வரும் முதல் அறம்புற வகுத்து அருள் பெருஞ்சோதி. குழந்தலை நடுவோடு புணர்ப்பித்து ஒரு கடை அறம்புற வகுத்து அருள் பெருஞ்சோதி. அகப்புற நடுக்கடை அணை வாழ்புறம் முதல் அகப்பட வகுத்து அருள் பெருஞ்சோதி. அகப்புற நடு முதல் அணை வாழ்புற கடை அகப்பட அமைத்த அருள் பெருஞ்சோதி. கருதக நடுவோடு கடை அணைந்தாக முதல் அருள் அமைத்த அருள் பெருஞ்சோதி. தனியக நடுவோடு தலை அணைந்தக கடை அணி உற வகுத்த அருள் பெருஞ்சோதி. அக நடுப்புற கடை அணிந்தக புறம் முதல் அகமுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. அக நடுப்புற தலை அணைந்தக புற கடை அகலிடை வகுத்த அருள் பெருஞ்சோதி. அக நடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருள் பெருஞ்சோதி. அகப்புற நடுவால் அணிப்புற நடுவை அகப்பட அமைத்த அருள் பெருஞ்சோதி. புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. புகழர் மகண்ட பூரண நடுவால் அக நடுவகுத்த அருள் பெருஞ்சோதி. புறப்புற கடை முதல் புணப்பால் புறப்புறம் அறக்கணம் வகுத்த அருள் பெருஞ்சோதி. புறத்தியல் கடை முதல் புணப்பால் புறத்தரும் அறக்கணம் வகுத்த அருள் பெருஞ்சோதி. அகப்புற கடை முதல் அணி வாழக்கணம் அகத்துற வகுத்த அருள் பெருஞ்சோதி. அகக்கடை முதல் புணப்பாத நாளகணம் அகத்திரை வகுத்த அருள் பெருஞ்சோதி. வானிடை காற்றும் காற்றினை நெருப்பும் ஆனர வகுத்த அருள் பெருஞ்சோதி. நெருப்பிட நீரும் நீரிடை புவியும் அறுப்பிட வகுத்த அருள் பெருஞ்சோதி. நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆறுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருள் பெருஞ்சோதி. பகுதி வான்வெளியில் படந்த மாபூத அகவெளி வகுத்த அருள் பெருஞ்சோதி. உயிர்வெளி இடையே உணர் கரும் பகுதி உரை கரும் பகுதி அயர்வெளி வகுத்த அருள் பெருஞ்சோதி. உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்த அருள் பெருஞ்சோதி. தலைவெளி அதனை கலப்பொரு சுத்த அளவெளி வகுத்த அருள் பெருஞ்சோதி. சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அக்கிடை வகுத்த அருள் பெருஞ்சோதி. பரவெளி அதனை பரம்பர வெளியில் நரசுர வகுத்த அருள் பெருஞ்சோதி. பரம்பர வெளியை பராபர வெளியில் ஹரந்தர வகுத்த அருள் பெருஞ்சோதி. பராபர வெளியை பகர்வர வெளியில் ஹராபர வகுத்த அருள் பெருஞ்சோதி. பெருவெளி அதனை பெருஞ்சுக வெளியில் அருவர வகுத்த அருள் பெருஞ்சோதி. குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. மன முதல் கருவிகள் மண் உயிர் வெளியிடே அலமுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. குறிசிறு கருவிகள் சுத்தனல் வெளியிடே அரசுர வகுத்த அருள் பெருஞ்சோதி. இவ்வெளி எல்லாம் இளங்க அண்டங்கள் அவை அமைத்த அருள் பெருஞ்சோதி. ஓங்கிய அண்டம் ஒளி பெற முற்றுட ஆங்கிடை வகுத்த அருள் பெருஞ்சோதி. சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அரசு வகுத்த அருள் பெருஞ்சோதி. காவசை தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருள் பெருஞ்சோதி. அழுதசை தலைவரை அவர் அண்டங்களை அழுகர அமைத்த அருள் பெருஞ்சோதி. மலைத்திரு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தொடு வகுத்த அருள் பெருஞ்சோதி. தெளிவுசை தலைவரை திகழும் அண்டங்களை அழிபெற வகுத்த அருள் பெருஞ்சோதி. இந்து வம்சத்தியை விந்தின் அண்டங்களை அந்திரல் வகுத்த அருள் பெருஞ்சோதி. பூங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருள் பெருஞ்சோதி. சத்த தலைவரை சாற்றும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருள் பெருஞ்சோதி. நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருள் பெருஞ்சோதி. பகர்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்த அருள் பெருஞ்சோதி. பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசு அமைத்த அருள் பெருஞ்சோதி. எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை பன்னுர வகுத்த அருள் பெருஞ்சோதி. அளவில் பல் சக்கரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருள் பெருஞ்சோதி. உயிர்வகை அண்டம் உழப்பிலை எண்ணில அயர்வர வகுத்த அருள் பெருஞ்சோதி. களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருள் பெருஞ்சோதி. கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடலனல் அமைத்த அருள் பெருஞ்சோதி. கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. கடலிடை பல்வனம் கணித்ததை பல்லுயிர் அடலுற வகுத்த அருள் பெருஞ்சோதி. மலையிடை பல்வனம் வகுத்ததை பல்லுயிர் அலைவர வகுத்த அருள் பெருஞ்சோதி. ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அந்தர வகுத்த அருள் பெருஞ்சோதி. பத்திரை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அருள் பெருஞ்சோதி. நூற்றிடை இலக்கம் வளரில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருள் பெருஞ்சோதி. கோடியில் அனந்த கோடி பல் கோடி ஆடுற வகுத்த அருள் பெருஞ்சோதி.
வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகைய அமைத்த அருட்பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்தும் பதமும் விலை உபகரிப்பும் அத்திரில் அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்திடை முளையும் முளையுடை விளைவும் அத்தக அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்தினுள் வித்தும் வித்தறி வித்தும் அத்திர வகுத்த அருட்பெருஞ்சோதி விளைவுனுள் விளைவும் விளைவதில் விளைவும் அலையுற வகுத்த அருட்பெருஞ்சோதி முளையது முளையும் முளையினுள் முளையும் அலைதர அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துற அமைத்த அருட்பெருஞ்சோதி பதமதை பதமும் பதத்தினுள் பதமும் அதில் வர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பெருஞ்சோதி பொருநிலை உறுப்பியல் பொது வகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினின் பகையும் அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பரிசையும் மந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதி துணையும் நிமித்தமும் துலங்கதின் அதுவும் அனைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உருவதில் உருவும் உறவினில் உருவும் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அருவினில் அருவும் அறுவதில் அருவும் அருளியல் அமைத்த அருட்பெருஞ்சோதி கரணமும் இடமும் கலை முதலானையும் ஒரு அறநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி உருவதில் அருவும் அறுவதில் உருவும் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வண்ணமும் அடிவும் மயங்கிய வகை பல அந்நுற வகுத்த அருட்பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அறிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்றமைத்த அருட்பெருஞ்சோதி அடியினுள் அடியும் அடிகளை அடியும் அடிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடுவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி முடியினுள் முடியும் முடியினுள் முடியும் அடதர அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்பூவாக ஒரு பார்க்காதற்கவையாக தே வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்பு புறத்தில் புனையுருவாக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புறப்பூவாக புற உறுப்பியற்றிட அகத்திரை வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்புறப்பூவதில் புறப்புற உறுப்புற அறத்திரை வகுத்த அருட்பெருஞ்சோதி பாரிடை வேர்வையில் பையிலே முட்டையில் ஆளுயிர் அமைக்கும் அருட்பெருஞ்சோதி ஊர்வன பரப்பன ஒருவன நடப்பன ஆறுல வகுத்த அருட்பெருஞ்சோதி அசைவில் அசைவுல ஆறுயிர் திரள் பல அசலர வகுத்த அருட்பெருஞ்சோதி அறிவுறு வகை முதலை வகை அறுவகை அறிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிருட்டிகள் பல பல அத்தகைய வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணினுள் ஆணும் மாணினர் பெண்ணும் மண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணினர் மூன்று மாணினர் இரண்டும் மண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கு மாணிடை மூன்று மண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணியல் ஆணும் மாணியர் பெண்ணும் மண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி பெண் திரள் புறத்தும் மாண்டிர் அழகத்தும் மண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணியல் மனமும் மாணியல் அறிவும் மண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண்ணியர் அனைத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி உனக்கரும் உயிருள்ள உடல் உள்ள உளவுள அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு ஏழு வகை உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த அருட்பெருஞ்சோதி பைகளில் முட்டையில் பாறின் வேவினில் ஐவர வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுறு காத்தருள் அருட்பெருஞ்சோதி முட்டை வாய்ப்பையிலும் முழு உயிர் தருள்களை அட்டமை காத்தருள் அருட்பெருஞ்சோதி நிலம்பெறும் உயிர் வகை நிகழ்வு அனைத்தும் அலம்பெரு காத்தருள் அருட்பெருஞ்சோதி வேர்வுற உதித்த மிகும் உயிர் திறன்களை ஆர்வுறு காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடல் உறுப்பினியார் உயிருடன் கடா வகை அலர்வுறு காத்தருள் அருட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவரு காத்தருள் அருட்பெருஞ்சோதி உயிரொரும் உடலையும் உடலொரும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி ஆடொரு மாத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடொரு காத்தருள் அருட்பெருஞ்சோதி முச்சுடராதி அச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி வான்மிய சக்தியால் மழை பொழிவித்துயிர் ஆனர காத்தருள் அருட்பெருஞ்சோதி இன்புறு சக்தியால் எழிமழை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினும் அண்மைய காத்தருள் அருட்பெருஞ்சோதி அண்ட அப்புறப்புறம் அமுதம் பொழிந்துயிர் அண்டுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகழ்வுற அமுதடித்து ஆவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி அகப்புற அமுதடித்த இவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி தருமக அமுதாம் சக்தி சத்தர்களை அருளினை காக்கும் அருட்பெருஞ்சோதி காலமம் நியதியும் காட்டிய உயிரையும் ஆளுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி விச்சையை இச்சையை விளைவித்துயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி போகமும் கழிப்பும் புரந்து வைத்துயிர்களை ஆகமுத்தாக்கும் அருட்பெருஞ்சோதி கலையறி வலித்து கழிப்பின் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி விடய நிகழ்ச்சியால் மிகவும் உயிர் அனைத்தையும் அலைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி துன்பளி தாங்கிய சுகமளித்துயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி கர்ணேந்தியத்தால் கழிப்புற உயிர்களை அர்ணேந்தளித்தருள் அருட்பெருஞ்சோதி எத்தகைய உயிரெண்ணினா உயிர்க்கு அத்தகைய அளித்தருள் அருட்பெருஞ்சோதி எப்படியே உயிரெண்ணினா உயிர்க்கு
அப்படி அழித்தருளர் பெருஞ்சோதி எங்க அதுவைத்திரள் எங்கும் இருந்தன அங்க அங்களை தருளர் பெருஞ்சோதி சொல்லுறும் அசுத்த தொல்லும் இருக்கும் வகை அதனர் காத்தருளர் பெருஞ்சோதி சுத்தமும் வசுத்தமும் தொகையிற்குமையின் அத்தகை காத்தருளர் பெருஞ்சோதி வாய்ந்திடும் சுத்த வகையிற்குமையின் ஆய்ந்துர காத்தருளர் பெருஞ்சோதி எவையெல்லாம் எவையெல்லாம் இண்டின இண்டின அவையெல்லாம் காத்தருளர் பெருஞ்சோதி அண்ட துரிசை மகிழ துரிசையும் அண்டர் அடக்குமர் பெருஞ்சோதி பிண்ட துரிசையும் பேருவி துரிசையும் அண்டர் அடக்குமர் பெருஞ்சோதி உயிருமாயின் உருவில் அனைத்தும் அயர் அடக்குமர் பெருஞ்சோதி உயிரும் இருவினை உருவில் அனைத்தும் அயர்வர அடக்கும் அற்பெருஞ்சோதி காம புடைப்பயிர் கண் தொடராவுகை ஆமர அடக்கும் அற்பெருஞ்சோதி பொங்குருவர்களை புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் அற்பெருஞ்சோதி மதமுறை மோகம் மற்றவும் ஆங்காங்கே அதம்பர அடக்கும் அற்பெருஞ்சோதி வடுவுரும் அசுத்த வாதனை அனைத்தையும் அழப்பர அடக்கும் அற்பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தமும் துவைந்த வாதனைகளை அத்தகைய அடக்கும் அற்பெருஞ்சோதி நாள்வை துரிசும் நன்னுயிராதியில் ஆளர அடக்கும் அற்பெருஞ்சோதி நாள்வை படைப்பும் நாள்வை காப்பும் ஆளர அடக்கும் அற்பெருஞ்சோதி மூவிட திருமை முன்னிய தொழில்களின் ஆவிடமுடு ஆவிட தடுக்கும் அற்பெருஞ்சோதி மூவிட உண்மை முன்னிய தொழில்களில் ஆவிடமடக்கும் அற்பெருஞ்சோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் அற்பெருஞ்சோதி சுத்தமான நிலையில் சூழல் விரிவை அத்தகைய அடக்கும் அற்பெருஞ்சோதி கரவின் மாமாயை கரும்பெருந்திரையால் அரைசது மறைக்கும் அற்பெருஞ்சோதி பேரொரு நீல பெருந்திரை அதனால் ஆர்வையை மறைக்கும் அற்பெருஞ்சோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் அற்பெருஞ்சோதி செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அற்பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளொரு வெளியை அண்மையின் மறைக்கும் அற்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அற்பெருஞ்சோதி கலப்பு திரையால் கருதனுபவங்களை அடுப்புற மறைக்கும் அற்பெருஞ்சோதி உடைய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடுப்புற மறைக்கும் அற்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அற்பெருஞ்சோதி திரை மறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்கே அரசுர காட்டும் அற்பெருஞ்சோதி தோற்றமாமாயை தொடர்வது தருளின் ஆற்றலை காட்டும் அற்பெருஞ்சோதி சுத்தமாமாயை தொடர்வது தருளை அத்தகை காட்டும் மறுப்பெருஞ்சோதி நினைத்தானவ முதல் எல்லாம் தவித்தே அனுகிரகம் புரிய அற்பெருஞ்சோதி விடைய மறைப்பலாம் விடுவித்து உயிர்களை அடைவர திரட்டும் மறுப்பெருஞ்சோதி சொருப மறைப்பலாம் கலப்பித்து உயிர்களை அருளில் திரட்டும் மறுப்பெருஞ்சோதி மறைப்பின் மறைந்த நமருவித்தாங்கே அறத்தோடு திரட்டும் மறுப்பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் இன்புறாங்கே அவ்வகை திரட்டும் மறுப்பெருஞ்சோதி அடவுளர் மறைப்பை கழிந்தவர்க்கின்பம் அடைவுர திரட்டும் மறுப்பெருஞ்சோதி சத்திகள் மறைப்பை தவித்தவர்க்கின்பம் அத்துறை திரட்டும் மறுப்பெருஞ்சோதி சத்தர்கள் மறைப்பை தவித்தவர்க்கின்பம் அத்துறை அத்தகை திரட்டும் மறுப்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியே அடைப்புற படைக்கும் மறுப்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியே ஆக்குர காக்கும் மறுப்பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அளவில தம்மையும் அடப்புற அடக்கும் மறுப்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியே அறத்தொடு மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி திரட்டும் தலைவர்கள் சேர்வல கோடியே அருள்திறன் திரட்டும் மறுப்பெருஞ்சோதி ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை ஐந்தொழிலாதிசை அற்பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறங்களை அழித்த அற்பெருஞ்சோதி செத்தவர் எல்லாம் சிரித்தாங்கெழுதிடல் அத்தகை காட்டிய அற்பெருஞ்சோதி இறந்தவர் எழுக என்று எண்ணி அங்கெழுப்பிட அறந்துணை எனக்கருள் அற்பெருஞ்சோதி செத்தவர் எழுகன செப்பி அங்கெழுப்பிட அத்திரல் எனக்கருள் அற்பெருஞ்சோதி சித்தலாம் வல்ல திறனளித்தனக்கே அத்தனென்றோங்கும் அற்பெருஞ்சோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினுள் வந்தது ஒன்றின் ஒன்றே ஒன்றல இரண்டல ஒன்றினில் இரண்டல ஒன்றினுள் வந்தல ஒன்றின் ஒன்றே ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றில ஒன்றிய ஒன்றினும் ஒன்றே கடங்கனை துலகம் கணிப்புறமை நெறி விலங்கு என்னுள்ளே விலங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடி நடுமுடி மேல் ஒவ்வொரு விலங்கும் ஒருமைமை பொருளே எழுநிலை மிசையே இன்புருவாகி வழிநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயமாகி திகழ்ந்தமை பொருளே ஏகாதச நிலையாததி நடுவே ஏகாத நமசை இருந்தமை பொருளே திரையோதச நிலை சிவழி நடுவே வரையோத சுக வாழ்க்கைமை பொருளே இரண் நிலை இணையமும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்காங்கே எல்லாமாகி இளங்குமை பொருளே அனாதிகள் பொருந்த வானடுவானாய் அனாதி உண்மையதாய மதமை பொருளே தான் ஒரு தானாய் தானே தானாய் உன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பிலும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயிரொரு விளங்கும் ஒரு தனி பொருளே
அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம் பொருளேன் அலைகளாய் சித்தாய் அதுநிலை அதுவாய் உலகளாய் விளங்கும் ஒருதனை பொருளேன் பொருளின் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒருதனை பொருளே ஆடுரு சித்திகள் 64 கோடியில் விளங்கும் குலவுமை பொருளே கூட்டுரு சித்திகள் கோடிபல் கோடியும் ஆடுர விளங்கும் அருப்பெரும் பொருளே அறிவு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளங்கும் பெரும் தனி பொருளே வீடுகள் எல்லாம் இது நெறி விளங்க ஆடலை திரளும் அருப்பெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதி நெறி விளங்க உற்றொருள் ஆடல் செய்ய ஒருதனை பொருளே பரத்தின் பரமே பரத்தின் மேற் பரமே பரத்தின் பரமே பரம்பரம் பரமே பரம்பெரும் பரமே பரம் தரும் பரமே பரம்பதம் பரமே பரஞ்சீதம் பரமே பரம்புகழ் பரமே பரம்பகர் பரமே பரசுக பரமே பரம் சிவ பரமே பரங்குல் சித் பரமே பரஞ்செய் தற்பரமே தரங்குல் பொற்பதமே தனி பெரும் பரமே பரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிர்குண பதமே தத்துவ பதமே தற்பத பரமே சித்துரு பதமே சித்சுக பதமே தம்பர பதமே தனிச்சுக பதமே அம்பர பதமே அருள் பரம்பரமே பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு பதமே சிவ சிவ பதமே பிரமமே கதியே பிரமமே பதியே பிரம நிற்குணமே பிரம சிற்குணமே பிரமமே பிரம பெருநிலை செய்யும் பரமமே பரம பரந்தரும் சிவமே அவனோடு அவளாய் அதுவாய் அளவாய் நவமா நிலவிசை நன்னிய சிவமே எம்பொருள் ஆகிய அமக்கு அருள் புரியும் செம்பொருள் ஆகிய சிவமே சிவமே உருநிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய் வைத்து அழியா விருநிலை நடுவுரு தெய்வ பதியாம் சிவமே சிவமே புரித வித்தியனக்கே பொன்முடி சூட்டி சிறமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வம் அளித்த சிவமே சிவமே அருளுமுதனக்கு அருள் தருள் நெறிவாய் திருளுர வளர்க்கும் சிவமே சிவமே சத்தெல்லாம் ஆகியும் தானுரு தானாய் சித்தெல்லாம் வல்லது சிவமே எங்கே கருணை ஏற்கேன் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே என்னிடம் இருங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே பொய்நெறி அனைத்திலும் புகுந்தாதன அருள் செந்நெறி செலுத்திய சிச்சவை சிவமே பொல்லா நெறிய குருகுரல் நெறி என பல்கால் எனக்கு பகந்தமை சிவமே உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக செயலாம் விடுவென செப்பிய சிவமே பயிர்புரு கரண பரிசுகள் பற்பல ஊதல் ஒன்றென உரைத்தமை சிவமே உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தேன் உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமை சிவமே இயலருள் ஒளியூர் ஏகதத்தினால் உயிர் ஒளி காண்க என்று உரைத்தமை சிவமே அருளாது அனுபவம் அதனால் அருளம் பரவுகின்ற அறிந்தமை சிவமே அருள் எல்லாம் ஆகி இது உண்மை அருள் முயல்க வேண்டும் அருளிய சிவமே அருளி ஒன்று திருநெறி மற்றெல்லாம் இருநெல் என எனக்கு எம்பிய சிவமே அருள் பெரிய துரும்பும் ஓர் ஐந்து புரியும் திருளது எனவே செப்பிய சிவமே அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் என்றே வகுத்தமை சிவமே அருள் சுகம் ஒன்றே அரும் பெரும் பெருஞ்சுகம் மறுசுகம் பெற என வகுத்தமை சிவமே அருள் பேர் அதுவே அரும் பெறல் பெரும் பெரு இருட்பேர் அரு அறுக்கும் என்றே பிற சிவமே அருதனி வல்லவம் அதுவே எல்லாம் செய் பொருதனி சித்தன போன்றமை சிவமே அருளறியார் தமை அறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமை சிவமே அருள்நிலை ஒன்று அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காங்க புகன்றமை சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு அருள் பெற முயன்ற அருளிய சிவமே அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பமாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளி அடைந்தன அருளமது உண்டனை அருள்மதி வாழ்கவன் அருளிய சிவமே அருளை பெற்றன அருள் வடிவு ஊற்றனை அருள் அரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே உலக தமிழனது உயிரில் கலந்தருள் வல்ல சித்திரம்பல வல சிவபதியே நீரலாய் இன்பனில் நடுவைத்தனை தகுடு காக்கும் தனி சிவபதியே சுத்த சன்மார்க்க சூழ்நிலை தனிநிலை சத்திய நாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டருள் அருள் பெறும் பொருள் என பொருளின் கைவரம் புரிந்த கதி சிவபதியே துன்பம் தொலைத்தருள் ஜோதியாய் நிறைந்த
நீ ரம்யான கருளேறி சிவபதியே சித்தமம் வாக்கும் சல்லா பெருநிலை உத்திர வேற்றிய ஒரு சிவபதியே கையறவு அனைத்தும் கழிந்தேற்றி பைய மேல் வைத்த மா சிவபதியே இன்புரு சிறிய நின்றுதோதென்னதோறும் அன்புடியின் கண்ணுள் அருட்சிவபதியே பிழையலாம் பொறுத்தின் பிறங்கிய கருணை மழையலாம் பொழிந்து வள சிவபதியே குலத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திருமுற அருளிய திருவருட்குருவே மதிநிலை இரவியின் வளநிலை அனலின் தீநிலை அனைத்தும் தெரிந்த சர்க்குருவேன் கனநிலை அவற்றின் கருதுநிலை அனைத்தும் குணமரம் தெரிந்த உட்குளவு சர்க்குருவேன் பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதுரம் தெரிந்த உள் வயங்கு சர்க்குருவே பிரம்ம ரகசியம் பேசியன் உள்ளத்தே தரமுற விளங்கும் சாந்த சர்க்குருவே பரம ரகசியம் பகன் எனது உள்ளத்தே வரமுற வளர்க்கும் வளர்த்து வயங்கு சர்க்குருவே சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நம்மை காட்டிய ஞான சர்க்குருவே சத்தியம் அனைத்தும் சித்தி முழுவதும் அத்தகைய தெரித்த அருட்சவ குருவே அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே கேட்பவை எல்லாம் கேட்பித்தனுள்ளே வேட்கையில் விளங்கும் விமல சர்க்குருவே காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கு மாண்பதம் அளித்த வயங்கு சர்க்குருவே செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கு உபவை அளித்த நல் ஓங்கு சர்க்குருவே உண்பவை எல்லாம் உண்வித்து என்னுள் பண்பினில் வளர்க்கும் பரம சர்க்குருவே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரம்புருள் ஈந்த சர்க்குருவே சத்தியமா சிவை சித்திகள் அனைத்தையும் மேத்தைக்கு அளித்தனல் ஓங் விளங்கு சர்க்குருவே எல்லா நிலைகளையும் ஏற்றித்தெல்லாம் வல்லான் என்னை வைத்த சர்க்குருவே சிறு அருளாம் தேசுர அழியா பெருர என்னை பெற்ற நற்றாயே புருந்திய அருப்பெரும் போகமே உருக்கென பெருந்தயவால் என பெற்ற நற்றாயே ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற அனைத்தான் என்ற முதலித்த இனிய நற்றாயே பசித்திருதோறும் என்பால் அனைத்தருளால் பசித்த முதருள் புரி வாய்மை நற்றாயே கலந்தோதொரடியின் அசார்பனை தன்னை குழந்தை வித்த ஒருமை நற்றாயே அருள் அமுதே முதம் ஐவகை அமுதமும் திருளுர எனக்கருளும் செல்வ நற்றாயே ஏழு அமுதே முதல் எழுவகை அமுதமும் உயிலுரை எனக்கருள் உரிய நற்றாயே நண்புரு என் வகை நவ வகை அமுதமும் பண்புரை எனக்கருள் பண்புழைத்தாயே மற்றுள்ள அமுதம் வகையெல்லாம் எனக்கே உற்றுநர் அளித்தருள் ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சம் கழிந்தனது உலகத்தே கலக்கம் தவித்தல் அன்புடைத்தாயே தூய்மினை அனைத்தையும் சுகம் பெற அளித்தனக்கு ஏபெல்லாம் தவித்த இன்புடைத்தாயே சித்திகள் எல்லாம் தெரிந்திட எனக்கே சத்திய அளித்த தயவுடைத்தாயே சத்தினி பாதம் தனி அளித்து எனமே வைத்த முதலித்த வய மரபுடைத்தாயே சத்தி சத்திரைகளை சார்ந்தன செய் சித்திய அளித்த தெய்வநற்றாயே தண்ணீர் எல்லா தலைவனை காட்டியே என்ன மேலே ஏற்றிய இனிய நற்றாயே சங்கரையா கொஞ்சம் படிமத்து நான் படிச்சிடுறேன் பூனாமா ஐயா நீதான் படிக்கணும் அவரு சங்கரையா அப்புறம் சங்கராயா அவர் படிக்கிறாங்களா சரிங்க ஐயா வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அளித்தளித்து இன்பு செய் அன்புடைத்தாயே என் அகத்தொடு புறத்தும் என்னை என்னான்றும் கண் என காக்கும் கருணை நற்றாயே இன்னருள்ள முதலித்து இரவாத்திரல் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடைத்தாயே என் உடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் தன்னவென்றாக்கிய தயவுடைத்தாயே தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட தறியாது அனைத்த தயவுடைத்தாயே சின முதல் அனைத்தையும் தீர்த்தனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்த நீ தாயே துன்பெலாம் தவிர்த்துளே அன்பெலாம் நிரம்ப இன்பெலாம் அளித்த எந்த நீ தந்தையே எல்லா நன்மையும் என்றென கழித்த எல்லாம் வல்ல சித்து எந்த நீ தந்தையே நாயிற்கடையின் நலம் பெற காட்டிய தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவிலா பருவத்து அறிவெனக்கு அளித்தே பிரிவிழாத அமர்ந்த பேரருள் தந்தையே உன் நிகரில்லேன் பொருட்டி இவன் அடைந்த தன் நிகரில்லா தனிப்பெருந்தந்தையே
அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த அருஜோதி சகத்தினில் எனக்கே தந்த மெய் தந்தையே இணையிலா கழிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னையில் சூட்டிய தந்தையே ஆதீர் அரியாருளரசாட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே எட்டிரண்டு எனதனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே தங்கோல் அளவது தந்து அருஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் பொருளாக்கிய எந்த நீ தந்தையே தன் வடிவு அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய என்ற நீ தந்தையே தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என்ற நீ தந்தையே தன் வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என்னுயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என்ற நீ தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றனை இயற்றிய தந்தையே தன் இயல் என் இயல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்த நீ தந்தையே தன் உரு என் உரு தன் உரை என் உரை என்னை இயற்றிய எந்த நீ தந்தையே சதுர பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என்னுடை தந்தையே மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே துரிய வாழ்வுடனே சுகபூரணமெனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரளித்த ஆண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திறத்தினும் எய்தற்கரிதாம் அவ்வகை நிலை எனக்களித்த நல் தந்தையே இனி பிறவானெறி எனக்களித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே பற்றைந்தஞ்சிய பரிவு கண்டணைந்து என்னை சற்றும் மஞ்சேல் என தாங்கிய துணையே தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து உள்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே முழிந்த மெய்த்துணையே எங்குரு தீமையும் என தொடரா வகை தங்குலும் பகலுமை காவல் செய்துணையே வேண்டிய வேண்டிய விருப்பலாம் எனக்கே ஈண்டிருந்தருள் புரி என்னுயிர் துணையே இகத்தினும் பரத்தினும் எனக்கிடர் சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையே அயர்வரை எனக்கே அருள் துணையாகி என் உயிரினும் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயின்றே இன்பினில் அலைந்த என் இன்னுயிர் நட்பே நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்து எனக்கே வான்பதம் அளிக்க வாய்த்த நல் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லொரு நெய்யில் என் உள்ளுரும் நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே குணக்குறி முதலிய குறித்திடாது எனையே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்கும் பேதமும் பேயுல கோர்ப்புகள் கணக்கும் தீர்த்தனை கலந்த நன்னட்பே சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்தனை கலந்த நன்னட்பே களை பறிந்தெடுத்து கலக்கம் தவிர்த்து எனக்கு இலை பறிந்து உதவிய என்னும் ஈருறவே தன்னை தழுவுறு தரசிறிதறியா என்னை தழுவிய என்னும் ஈருறவே மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவு ஆகிய என்னும் ஈருறவே துண்ணும் மனாதியே சூழ்ந்து என பிரியாது என் உறவு ஆகிய என்னும் ஈருறவே என்றுமோ நிலையாய் என்றுமோரியலாய் என்றும் உள்ளதுவாம் எந்த நீ சத்தே அனைத்துலக அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைதென அறியாய் எந்த நீ சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அறிதாம் எந்த நீ சத்தே ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் ஏகுதற்கறிதாம் எந்த நீ சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் எந்த நீ சத்தே துரியமும் கடந்ததோர் பெரிய வான்பொருள் என உரை செய்வேதங்கள் உண்ணுமே சத்தே அன்றதன் அப்பால் அதன் பருத்ததுதான் என்றிட நிறைந்த எந்த நீ சத்தே என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் எந்த நீ சித்தே சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் எந்த நீ சித்தே தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் எந்த நீ சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் எந்த நீ சித்தே மூர்த்தல்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் எந்த நீ சித்தே உயிர்வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளக்கிடும் எந்த நீ சித்தே அறிவவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் எந்த நீ சித்தே நினைவவை பலவாய் நினைவன பலவாய்
இணை வரவிலை கிடும் எந்த நீசித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் எந்த நீசித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய் வர விளக்கிடும் எந்த நீசித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளக்கும் எந்த நீசித்தே எல்லாம் வல்லசித்து என் அமரை புகன்றிட எல்லாம் விளக்கிடும் எந்த நீசித்தே ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாதாய் என்று மூர் படித்தாம் எந்த நீ இன்பே இது அது என்னாய் எழுடையதுவாய் எதிரற நிறைந்த எந்த நீ இன்பே ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த எந்த நீ இன்பே அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் இருவற்று ஓங்கிய எந்த நீ இன்பே விடயம் எவற்றினும் மேல் மேல் விளைந்தவை இடையிடை ஓங்கிய எந்த நீ இன்பே இம்மையும் மறுமையும் எம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் எந்த நீ இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் எந்த நீ இன்பே எல்லா நிலைகளின் எல்லா உயிர் உறும் எல்லா இன்பமுமாம் எந்த நீ இன்பே கரும்புரு சாரும் கனிந்த முக்கணியின் விரும்புறும் ரதமும் மிக்க தீம்பாலும் குணங்கொள் கோல் தேனும் கூட்டி ஒன்றாக்கி மனங்கொல பதம் செய்வகை உரை இயற்றிய உணவென பல்கால் உரைக்கினும் நிகரா வனமுறும் இன்பமயமே அதுவாய் கலந்து அறிவு கருவாய் கருதற்கரிதாய் நலந்தரு விளக்கமும் நவிலரும் தன்மையும் உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்னுள் உள்ளதாய் எந்தன் உயிர் உளம் உடம்புடன் எல்லாம் இனிப்பை எலுறு சுவையளித்து எல்லாம் வல்லசித்து இயற்கையதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மாகாதலிர் சிவ வல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தருந்திரல் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடனாக மமுடியும் கடந்தெனதறிவாம் கணமேர் சபை நடு நடந்திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே சத்தியாமுதே தனித்திரு அமுதே நித்தியாமுதே நிறை சிவாமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்சிதாகாச விலையருள் அமுதே ஆனந்தமுதே அருள் ஒளி அமுதே தானந்தமில்லா தத்துவ அமுதே நவநிலை தருமோ நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்ப்படா கருணை புண்ணியாமுதே கைப்படா பெருஞ்சீர் கடவுள் வான் அமுதே அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்து மூங்கி அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பராமுதே தனி முதலாய சிதம்பராமுதே உலகிலாம் கொல்லினும் உழப்பிலாமுதே அலகிலா பெருந்திரல் அற்புதாமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுல பண்டமும் காட்டிய பரம்பரமணியே பிண்டமும் அதிலொரு பிண்டமும் அவற்றுல பண்டமும் காட்டிய பராபரமணியே நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கே துர அனைத்தையும் தரும் ஓர் அரும்பெரல்மணியே விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் அன்பெற நடத்தும் ககனமாமணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொளிமணியே அண்ட கோடிகள் எல்லாம் அரைகணத்தேகி கண்டு கொண்டிட கலரேரைமணியே சராசர உயிர்தோறும் சாட்டிய பொருந்தரும் விராவில் விளங்கும் வித்தகமணியே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசைமணியே தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வன கழித்த வளர்வழிமணியே நவமணி முதலிய நலகலாம் தருமரு சிவமணி எனும் ஒரு செல்வமாமணியே வான்பதற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான்பெற வலித்த நாத மந்திரமே கற்பம் பல பல கழியிலும் அழியா பொற்பரம் வலித்த புனித மந்திரமே அகரமும் உகரமும் அழியா சிகரமும் மகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தன எட்டன ஆறன நான்கன முந்துரு மரமரை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகிய விரிவுகள் அனைத்தும் ஓதி நின்று உளவாது ஓங்கும் மந்திரமே உடற்பிணி அனைத்தையும் உயிர்பிணி அனைத்தையும் அடல்பர தவித்த அரட்சிவம் மருந்தே சித்திக்கு மூலமா சிவமருந்து என்வலம் தித்திக்கு ஞான திருவருள் மருந்தே இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லமுரு திருவருள் மருந்தே மரண பெருமினி வாரா வகமிகே கரண பெருத்திரல் காட்டிய மருந்தே நரதிரை மூப்பவை நன்னா வகைதரும் உரைதரு பெருந்தீருடைய நன் மருந்தே என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தருவரு ஞானமா மருந்தே மலப்பிணி தவத்திருள் அதிர நின்றதோர் நலத்திரை அதிவன நாட்டிய மருந்தே சிச்சபை நடுவே திருநடனம் புரியும் அற்புத மருந்தினும் ஆனந்த மருந்தே இடையிறப்படாத இயற்கை விளக்கமாய் தடை ஒன்றும் இல்லா தகவலை அதுவாய் மாற்றுவை என்னை மதித்தளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணம் ஒரு உங்கடை அதுவாய் காட்சிக்கு நீ நற்களை அதுவாய் ஆட்சிக்குரியம்மன் மாட்சியம் உழைத்தாய் கைதவரிடம் கைதவர் கனவினும் காண்டதற்கரிதாய் செய்தவு பயனால் திருவரும் வளர்த்தால் உளம்புற இடங்களா உதவுகை எனவே வளம்பட வாய்த்து மண்ணிய பொன்னே புலம்படா தரமும் விளம்படா தரமும் வளம்படா ரமும் வாய்த்த செம்பொன்னே மும்மையும் தருமொரு செம்மையை உடைத்தாய் இம்மையை கிடைத்த இலங்கிய பொன்னே எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் அருடைய பெண்ணே
தலந்திரே நினைக்கும் வளர்த்திடுவோம் என கிளந்திர கரைத்த கிடைத்த செம்பொண்ணே எண்ணியதோறும் ஏற்றுகு என்றென்னை அந்நியன் கரத்தில் அமர்ந்த பெம்பொண்ணே நீகேர் மறைக்கும் நன்னையா விட்டு போகோம் என என்னை பொருந்திய பொண்ணே எண்ணிய எண்ணியாக எதிர எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொண்ணே மின்னியல் தலைவர வேண்டிட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொண்ணே நால்வகை நெறிகள் நாட்டுக எனவே பால்வகை முழுதம் படித்த பயன்பண்ணே எழுவகை நெருளை ஏற்றுக எனவே முழுமை காட்டிய மயங்கிய பொண்ணே எண்ணிய விடையலா ஏற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே ஊழிதோர் ஊழி உழப்பராது ஓங்கி வாழி என்று எடுத்து வாய்த்த நன்னிதியே இதமுறை ஊழிதோர் எடுத்து உலகோர்க்கு உதவின உலகாது ஓங்க நன்னிதியே இருநிதி எழுநிதி எவ்வளவு நிதி முதல் திருநிதி எல்லாம் தருவர் நிதியே எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியடை அவ்வகை கிடைக்கும் என்ற எளிய நிதியே அற்புத விலங்கு அருட்பெறும் நிதியே கற்பனை கடந்த கரணமா நிதியே நற்குண நிதியே சர்க்குண நிதியே நிர்குண நிதியே சிற்குண நிதியே பலகலாது ஓங்கும் பலிக்குமா மலையே வளையலா நிறைந்த மாணிக்க மலையே மதியர விலங்கும் மரகத மலையே மதிதரு பேரொளி வஜ்ர மலையே உறைவனம் கடந்தாம் ஓங்கு பொன் மலையே துரியவேல் வெளியில் ஜோதிமா மலையே உற்பதும் திறனரை புறமறை இழதோர் அற்புத கடலே அமுததன் கடலே இருக்கடை தவிர்த்துளி எல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே ஆனந்த கடலே பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஓப்பர் வளங்கொண்டு ஓங்கிய கரையே என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்துலம் நன்னுற விளங்கிய நந்தனக்காவே சேற்றுநீர் இன்றில் தீஞ்சவை தருவோர் ஊற்று நிரம்ப உடைய பூந்தருமே ஓடைவா விருந்தா குளிதரும் நிழலே மேடைவா வீசிய மெல்லிய காற்றே கலைப்புற கிடைத்த கருணை நீ நீரே இலைப்புற வாய்த்த இன்சுவை உணவே தென்னைவாய் கிடைத்த செவ்வில நீரே தென்னைவான் பலத்தின் திருக்குதின் பாலே நீரிசை எதிர்க்க நெல்லியங்கனியே வேர்களை பலவின் மின்சுவை சுவையே கட்டுமாம் பழமே கதலிவான் பழமே இட்டுணச் சுவையில் எந்த ஏற்கனையே புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே கடியலா கூட்டி கலந்த தீஞ்சுவையே திறந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாறு பதந்தர வெல்லின் பாகின் சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இய கற்கண்டே உலப்புறாதினைக்கு உயர்மலை தேனே கலப்புறா மதுரம் கனிந்த போத்தேனே நவையிலாதினைக்கும் நன்னியனரவே சுயலாம் திரட்டிய தூய திம்பதமே பதம்பெற காட்சிய பசுநரும்பாலே இதம்பர உருக்கிய இளம்பசு நெய்யே உலந்துடாதென்று ஒருபடித்தாகி மலர்ந்து நாள் வண்ணம் வயங்கிய மலரே இகந்தரு பூமியில் எவ்வகை உயிரும் உகந்தரு மனக்கு சுகந்தன் மனமே யாழ் இசையே இனிய என் இசையே ஏழு இசையே ஏழு இசையே திவரொளி வரவும் சேர்ந்த நல்லவளே அவளோடும் கூடி அடைந்ததோ சுகமே வேநாது நல்வரப்பின் அந்நிய பாட்டே வேதகீதத்தின் விலை திருபாட்டே சன்மார்க்கனாவில் அவற்றிய பாட்டே சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புரு ஆகம் அவற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என்னுற கண்ணே என்னுரு கண்ணே என் கண்ணுநுள் மணியே என் பெரும் கழிப்பே என் பொறும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே என் பெரும் தவமே என் தவப்பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரும் வாழ்வே என்றன் வாழ் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரும் நலமே என் பெரும் குலமே என் பெரும் வளமே என் பெரும் புலமே என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெறியே என் பெரும் நிலையே என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் தெரியே என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரும் நிறவே என் தனி அறிவே தோளிலா குழந்திட சூழ்நரம் அழைத்து மேலவா கட்டவை வெட்டு வெட்டு இயங்கிட என்பதா நெக்கு நெக்கு ஏரடி நிகழ்ந்திட மென்படை திசையிலா மீற தளர்ந்திட இரத்த மனைத்து உள்ளிருகி சுக்கில உரத்தனை வந்தித்து ஓர் திரளாயிட மடலில்லா மூளை மறந்திட அமுதம் உடலில்லா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஓண்டுதல் வேந்திர ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயப்பினர் சார்ந்த திரும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்களில் நீர் பெருகி கால்வழிந்து ஓடிட வாய் துடி தளரிட வலி சிறு துணைகளில் குய்யிசை பெரியலாம் கும்மென கொட்டிட மெய்யெல்லாம் குழந்திர மென்பார் வசைந்திர கையெல்லாம் குவிந்திர காலெல்லாம் களவிட மனங்களில் துரிகிட மதிநேரம் தொலைந்திட இனம்பெரும் சொத்தும் இசைந்து கழித்திட அகங்காரம் ஆங்க அங்க அதிகர் அமைந்திட சகங்கான உள்ள தழைத்து வளர்ந்திட அறிவு நினைத்து ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்மதம் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமும் குழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று வங்கிட உலகளா விடையும் உலகளா மறந்திட அலைகளா அருளின் ஆசை மேல் பொங்கிட எண்ணுழுத்து எழுந்து உயிரெல்லாம் விளந்திட எண்ணுழுத்து வங்கி எந்தனி அன்பே பொன்னடி கண்டரன் புத்தமது உணவே எண்ணுழுத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாய் என்னை வேதித்த எந்தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரைந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கணிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அமலித்தே என்னுள்ளே நிறைந்த எந்தனி அன்பே துன்புல் அனைத்தும் தொலைத்தனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருளிடும் பொருட்டா என்னுடன் கலந்த எந்தனி அன்பே தன்வசம் ஆகி தந்து மேல் பொங்கி என்பசம் கடந்த என்னுடைய அன்பே என் தன்னுள்ளே பொங்கிய தன்னமுது உணவே என்னுள்ளே பொங்கிய எந்தனி அன்பே அருளொளி விளங்கிட ஆணவம் எனுவோர் இருளுறது என்னுழுத்து இயற்றிய விளக்கே
துன்புறு தத்துவ துரிசலா நீ கிணல் இன்புற எண்ணுலத்தி ஏற்றிய விளக்கே மயிலறை ஐயா வாழும் மென்மேலும் ஏழுற எண்ணுலத்தி ஏற்றிய விளக்கே இது வெளியனைக்கும் இயல் ஒளி விளங்கிட ஒளி வெளி நடுவே காட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட ஒளி வெளி நடுவே ஒளி தரு விளக்கே தெரிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே ஒளி அருள் ஒளி விளங்கிற விலங்கு ஒளி விளக்கே ஆரிய அருள் நிலை அனாதி காரியம் விளங்கும் ஒளி காரண விளக்கே கண்ணிய தண்ணிய அப்படே தந்து எனது ஒளித்த புண்ணியாம் பழிந்த பூரணம் அதியே உயர்ந்த அமுதம் தேவி உதவி என உளத்தே செய்தவம் பழிந்த திருவருள் மதியே பதியெல்லாம் பதம் பெறும் அமுத அமுத நிதி எல்லாம் அளித்த நிறை தரும் அதியே பால் என தன்னுதி பரப்பு எஞ்ஞான்றும் எஞ்சனும் மேல்வெளி விளங்கிய உயிரும் உயிரும் விளங்கிய கருணை மழை பொழிமலை மழையே என்னையும் பணி கொண்டு என்னையும் என்னுளே நிரம்ப கருணை மழை பொறிமலையே உள்ளம் கொள்ளும் எனக்கு உறவகை மேற்றி பொங்கி உளம் கொள்ள கருணை மழை பொழி மழையே மலந்தர உடல் உயிர் நல் அறிவு எனக்கு மறந்திட கருணை மழை பொழி மழையே தூயம் தூய்மையாய் எனது துரிசெல்லாம் நீக்கி நல் வாழ்மையை கருணை மழை பொழி மழையே வளம் எல்லாம் வெம்பல இறைவு அது விடு தருணம் தனில் செம்மையில் உயர்த்துளம் திகழ்ந்தர செஞ்சுடரே திரையெல்லாம் தவித்து செவியுள் அங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே அலங்கிலா தலைவர்கள் அரசு செய்து தத்துவ உலகம் எல்லாம் விளங்க ஓங்கும் செஞ்சுடரே முன்னுறும் மலர் இருள் முழுவதும் நீக்கிய என் உல மறை மேல் விழுந்த செஞ்சுடரே மதியும் நடு ஆவியும் நடு உடன் அந்தனமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சுழ்ந்த செஞ்சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மேயருட்கணலே நலம் கொல்ல புரிந்திடும் ஞான
யாகத்திரை பலம் சுழிந்து சுழி தெரிந்து வளர்ந்த மெய்கல கனலே வேதமும் ஆகமும் ஆகம விரிந்தும் விரிவும் பரம பரம்பர நாதமும் கடந்த ஞானமே கனலே எண்ணிய எண்ணிய எல்லாம் தர எண்ணியுள் நன்னிய புண்ணிய ஞானமே கனலே வளமுறு சுத்த சன்மார்க்க நிலை பெருக பெரு நலம் எல்லாம் அளித்து ஞானமே கனலே இரவுடு பகல் பகலிலா இயல் பொது நடம் இது பரம வேதாந்த பரம்பரம் சுடரே பரநிலை இதை புரி பொது இடை வள திருநடம் புரிய புரி பரம் பரம சித்தானந்த பதி பரஞ்சுடரே சமரச சத்திய சபையில் நடம் புரி சமரச சத்திய தரச்சுடரே சபை எனது உள்ளம் எனது தான் மறந்தெனக்கே அபயம் அளித்ததோ அருட்பெருஞ்சோதி மருளெல்லாம் தவிந்து வரமெல்லாம் குடித்தேன் அருளமு தருந்திய அருட்பெருஞ்சோதி வாளினின் பேரருள் வாளினின் பெருந்தி ஆளின் ஒன்றடித்த அருட்பெருஞ்சோதி என்னையும் பொருளென எண்ணி என் உலத்தே என்னையும் அப்பனும் மாதி விட்டிருந்து உலகில் உலகு இயல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகி பெருளார் அறிவது விளக்கும் திருநெறி செல்லா திருநளி தலியா உருநெறி உணர்ச்சி தந்தொறி புரிய சாகா கல்வினின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொலியால் என்னையும் நிறைவித்து என்னையோ நின்னையோ ஓரு ஆக்கியாம் உண்ணியபடியெல்லாம் தீருர செய்து உயிர் திற பெறலியா அருளமுதலித்தனை அருணிலை ஏற்றினை அருணிலை வலித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்லகின் தோங்கிய அருட்பெருஞ்சோதி உலகில் உயிர்களுக்கு திரு எல்லாம் மொழி தன் இரு நெறி பெற்ற இளங்கும் மைன் தொழிலை யாம் செய்யும் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் யாற்றனை நோங்கிய அருட்பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாயல் அடி தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருந்தி ஆற்றை நோங்கிய அருட்பெரும் ஜோதி சக்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலை தனி தயவுடை தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருந்தீர் ஆற்றனை நோங்கிய அருட்பெரும் ஜோதி உலகினீர் உயிர்களுக்குளமிடையோரெல்லாம் விலக நீர் அடைந்து விலகுக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகத்தனி சுகநிலை வெளியினும் பெருக உத்தம நாங்குக ஓங்குக என்றனேன் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சை ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி 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 திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அட்டகம் அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதிய அருட்பெரு நிதிய அருட்பெரும் சித்திய நமதே அருட்பெருங்களிப்பே அருட்பெரு சுகமே அருட்பெருஞ்சோதி என் அரசே உலவு பேரண்ட பகுதியோர் அணந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுறாது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அது ஒதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே கண் முதற் பொறியால் மனமுதற் கருண கருவினார் பகுதியின் கருவால்
என் முதல் பொருளா தரத்தினர் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பரை உணர்வாள் வெண் முதற் பறை ஆண் பராபர அறிவாள் விளங்கு வதரிதன உணர்ந்தோர் அன் முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்தநாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடிப்பின் மேல் முடிப்போ புத்தமதனைய சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகைய உணர்ந்தோர் உரைத்து உரைத்தேத்தும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பது பெண்ணோ திகந்திடம் ஆனது அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியது வெளியோ உரைப்பது ஏற்றோர் என உணர்ந்தோர் ஆகமோ உரைத்து வழுத்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. தத்துவம் அனைத்தும் தனிதகை கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சுத்தியல் முழுதும் தெரிந்த நமாவமேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் பத்த அந்நிலைக்கண் யாமம் எம் உணர்வும் ஒரு முறை கரைந்து போயினம் என்று அத்தகைய உணர்ந்தோர் வழித்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது என உரைப்பறிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுதருத்தியன் உலர்த்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்ல பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. சிச்சத்தி துதி. ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி ஒரு பாதி கொடியே ஜோதி வளவாக கொடியே என ஈன்றாதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமனை மலர் கொடியே அருளுகவையே. ஒரு நற்கொடியே மாற்றுந்த பொன்னங்குடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் வல்ல இடசே மணிக்கொடியே தருணக்கொடியே என தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாமன் கொடியே அருளுகவே. சிவகீத பாட்டு கொடியே இறைவு வளப்பாக்க கொடியே பரநாத நாட்டு கொடியே என இன்ற ஞான கொடியே என் உருவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேற்கருளுகவே. மலக்கொடியின் குற்றம் எல்லாம் மண்ணை தருளி மரணம் எனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே கால கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அழியே கருளுகவே. நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்தெனக்கும் பதமீந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும கொடியே அடியேர் கருளுகவே. மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வனங்கொள் கொடியே ஐம்பூவு மலிய மலர்ந்தவான் கொடியே கணங்கள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கள் கொடியே சிவபோக கொடியே கருளுகவே. குளங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே பழங்கொல் ஞான சித்தியெல்லாம் மயங்க விளங்கும் மணிமன்றில் குளங்கொல் கொடியே மெய்ஞான கொடியே அடியே கருளுகவே. வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரழிவழித்த வள்ளற் கொடியே மனக்கொடியே சிரிக்கும் பெரிய உளத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே.
கடுத்தலகைய பயம் கவலை எல்லாம் தனித்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அடுத்த கொடியே சித்தலாம் சித்தியலாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்களே பாட்டை புனிந்து பரிசலித்த பரம ஞான பதிக்கொடியே ஏட்டை தவி தனி பேர் அருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கருளுகவே திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஞானோபதேசம் கண்ணி கண்மணி கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே தண்ணீர் உன்மதியே என்னை தந்த தயாநிதியே உன்னேர் உள்ளொலியே எனக்கு உண்மை உரை தருளே வெளியேறும்பே குளிர் மாமதியே கனலே வெளியே மெய் பொருளே பொருள் மெவிய மெனிலையே அலியே அற்புதமே அமுதே அறிவே அரசே ஒளியே உத்தமனே எனக்கு உண்மை உரை தருளே அன்பே என் அரசே திருவம்பலத்தாரமுதே என்பே உள்ளுருக காலந்தென்னுள் இருந்தவனே இன்பே என்ன பரமே சிவமே எனவே உன் பேர் ஓதுகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே உன் பேர் ஓதுகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே ராமலிங்காய நமக தலையாவென்றே அருள் சக்தி அளித்தவனே அணையா பணுமாய் என்னை காரிய கணவனே இணையா தென்னையும் மேல் என்னை ஏற்றி வித்தாண்டவனே உன்னா ஏற்றுகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே துப்பா செஞ்சுடரே அருஜோதி சுக கடலே அப்பாரே நரசே திருவம்பல தரமுதே இப்பாறு பசிக்கே தந்தையின் சுவை நல்லுணவே ஒப்பாரொப்பதியாய் என உண்மை உரை தருளே என்றே என்னொலரும் சுடரே என்றவனே நன்றே நண்பனக்கே மிக நல்கிய நாயகனே மன்றேர் மாமனியே சுக வாழ்க்கையின்மை பொருளே ஒன்றே என் துணையே எனக்கு உண்மை உரை தருளே அருண் சித்த சிகாமணியே கருவேரத்திடவே கழகின்றையும் கண்ணுதவே மறுவே மாமலரே மலர் வாழ்கின்ற வானவன குருவே என் குருவே எனக்கு உண்மை உரை தருளே அடையாவும் தவித்து என்னை தாங்கி கொண்டாண்டவனே அடையாய் அன்பிலர்பான் எனக்கு அன்போடு தந்த பெரும் கொடையாய் குற்றமேலாம் குணம் கொண்ட குண குன்றமே உடையாய் உத்தமனே எனக்கு உண்மை உரை தருளே பெண்ணாய் அணுருவாய் என்னை பெற்ற பெருந்தகையே அண்ணா என் அரசே
திரு அம்பலம் தருகின்றோய். என்ன நாயடியேன் கனி திட்ட உணவை எல்லாம் உண்ணாதுண்டவனே என உண்மை உரை தருளே. நன்னாளும் கடந்தேன் ஒளி ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே. என்னாலாவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் உன்னாள் வாழுகின்றேன் என உண்மை உரை தருளே. என்னாலாவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் உன்னாள் வாழுகின்றேன் என உண்மை உரை தருளே. கண்ணே கண்மணியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓராமலிங்காய நம. நன்றிகளே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. பெருண்பு கண்ணி கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டுகொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன். இடனைகள் நீக்கி நமக்கின் பலிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன். ஐயாவே ஆனந்தம் எய்தா நலம் பெறவே எண்ணி மன்றில் ஆனந்த நாடகத்து கண்பு வைத்தேன். ஐயாவே வாடலரசாக வரங்கொடுக்கும் என்று மன்றில் ஆடலாடி பொன்மலர்க்கே அன்பு வைத்தேன். ஐயாவே பொற்புறவே பொன்றா பொருள் அளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற்படிக்கே அன்பு வைத்தேன். ஐயாவே இனமறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மன்றிடத்தே அன்பு வைத்தேன். ஐயாவே ஓர் துணையின் பொன்னடி என்று நுகின்றேன் உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய. ஐயாவே பூஜை செய்து பெற்ற ஒன்றன் பொன்னாடி மேல் அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை என அன்புடைய. ஐயாவே இச்செயலின் மேல் அன்றி எனக்கெல்லவும் வேறு ஒன்றில் இச்சையிலை நின்னானை என் அருமை. ஐயாவே எப்படி என் உள்ளம் இருக்கின்றதென் அளவில் அப்படி நீ செய்கவென கண்புடைய. ஐயாவே எவ்வண்ணம் என் கருத்து என் அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்கவென கண்புடைய. ஐயாவே தேசரு நின் அருளாம் தெல்லாமூதம் கொல்ல உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய. ஐயாவே மாசருணின் பொன்னருளா மாமணி பெற்றாட உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய. ஐயாவே நாசமிழா நின் அருளாம் ஞான மருந்து உண்ண உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய. ஐயாவே ஓதுணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய. ஐயாவே ஓம் ஸ்ரீராம் அமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாசர்மான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர்கள் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே வின் தகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பிக் கொண்டது அது அதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே. குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே. படமாட்டேன் துயர் சுரிதம் படமாட்டேன்
இனி நான் பயப்படவும் மாட்டேன், உன் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மை இது நும்மானை விளம்பிடனும் அடியேன், கெடமாட்டேன் பிறர் மொழிகள் பேசிடவும் மாட்டேன், கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளரும் வளர் ஒளினும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தானானேனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. திருவளருடல் உச்சழம்பதியமர்ந்த உருவடர் ஞான ஒளியை போற்றி, யான் செய்யும் பிழைகள் யாவும் நீ பொறுத்து, உன் தேன் செய்வதா புயல் சேர்த்தருள் போற்றி. போதவானந்த பூரணனே எனக்கு ஆதரவாகி வந்தருளுக போற்றி, என்னையும் பொருளாகி ஏற்று நின் பாத தண்ணீரி வைத்தருள் தாயே போற்றி. நின்பதம் நேய நிலையே என்னை சன்மார்க்கத்தில் காத்துக போற்றி. சத்குருராய தயாநிதி போற்றி, எற்கிருள் ஒழித்த இலையே போற்றி, போற்றி போற்றி நின் புனைதரமணி மலர் போற்றி. என்னுள்ளம் போட்டு வாழியவே வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும், தீராது என்று யார் சொன்னார், எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னார். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. பொன்னாலே சூழலகம் புகழ்கின்ற ராமலிங்க புனித ஞான மன்னாரே, வாய்மலந்த மன்னருள் பாமாமுறையை மயிழ்நொடு சொன்னாலே நாவி நிற்கும் கேட்டாரே உடலி நிற்கும், துதித்தவேற்க முன்னாலே செய்த விதி முற்பொழிந்து கைகூடும் நோக்கம் தானே. வந்தருள் புரிய விரைந்தது தருணம் மாமணி மந்திலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த தன்மார்க்க தத்துருவே. தந்தருள் புரிய வரமெல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்வித்து என்னுடன் கலந்தே செய்து வித்தருளுக செய்வதையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஜோதி 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 சுயன் ஜோதி 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 பரஞ்சோதி ஜோதி ஜோதி அருஜோதி ஜோதி ஜோதி சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. சத்குருநாதா சத்குருநாதா குற்றம் புரிதல் எனக்கு இயல்வே, குணமாய் கொள்ள குணக்கு இயல்வே, சிற்றம்பலவாயினை சிறியே இந்த பொன்முகமன் யாருளது, தெற்றங்கடியே சிந்தை தந்தை தெளிவிற்கு அச்சம் துயர் தீர்த்தேன், இற்றை பொழுதே அருட்ஜோதி கதருணம் இதுவாமியே. அருட்ஜோதி யானேன் என்றரை அப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்றரை அப்பா முரசு, அருட்சார்பு தீர்ந்தேன் என்றரை அப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்றரை அப்பா முரசு. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளின் இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த தர்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகி, சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் அளவில் பற்றாவதெல்லாம் வேண்டும். சுத்த ஜன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனைய ஒருமைப்பாட்டுமே எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருள வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சொலி ஆண்டவரே தேவரின் திருவருட் பெருஞ்சருணிக்கு வந்தனம் வந்தனம். இதையே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெருஞ்சோதியனே,
அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமழியே என் பேரொருள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லாம் அல்ல மணிமந்திரம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராஜன் வாழீசவன் ஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி என் கோணருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என்னாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்ததன் மார்க பெருநிலை மாண்பு கொண்டு வாழிய வையமும் வானமும் மற்றமும் வாழியவே வாழிவளர் திருச்சபையில் வாய்ந்த நடராஜர் அருள் வாழி அவன் பூஜிக்கும் மாதவர்கள் வாழி என்றும் வள்ளல் ராமலிங்கமன் நடிகார்கள் எல்லாம் பிள்ளலிலா இன்பம் இயந்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பண்ணிய பூஜை நிறைந்தது சிற்றம்பலனிடம் கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தன இன்பமேதியதோர் தண்ணியல் அறமுதுந்தனன் கண்டனன் சாமியே நான் நண்ணிய புண்ணியம் என்றுரைக்கே இந்த நாளிலே நான் செய்த புண்ணியம் என்றுரைக்கேன் பொது நண்ணியதோர் வான் செய்த மாமணியன் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஊன் செய்த தேகம் மொழிவடிவாக நின்றோங்குகின்றேன் ஓன் செய்த இச்சை குணிக்க வல்லாரவர் பொருளினே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே தரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் திராமலிங்காய நமக திராமலிங்காபயம் அபயம் அபயம் ஓம் திராமலிங்காய நமக திராமலிங்கா போற்றி 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 ஓம் திராமலிங்காய நமக ஓ துணையின் பொன்னரியன் புண்ணுகின்றேன் உன்னை அன்று யார் துணையும் வேண்டேன் நன்புடைய ஐயாவே எப்படி நின்னுள்ளம் இருக்கின்றது என்னளவில் அப்படி நீ செய்கிறேன் கண்புடைய ஐயாவே எவ்வண்ணம் நின்றருத்தி என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்கிறேன் கண்புடைய ஐயாவே எப்பாரும் எப்பதும் எங்கனும் நாங்கள் சென்றேன் என்னை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும் ஐயா ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக முறையே நம்பினேன் கைவிடேனையே ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திண்ணை அடைந்தோர் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூணானிடம் புகழ் போதம் பெறுவர் பின் புன்றின்றும் காணார் நாமம் கருதுகின்றோர் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக உடையே நம்பினேன் கைவிடேனையே ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு மாலை நிகழ்ச்சி 6 மணிக்கே தொடங்கலாம் ஏனென்றால் மலேசியாவிலேருந்து அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து முருகானந்தம் பேச போகிறார் நமக்கும் அவங்களுக்கும் 4.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இங்கே நம்ம 7 மணிக்கு தொடங்கினா அவங்க ராத்திரி 11:30 அதனால் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் முன்னதாக நம்ம தொடங்கலாம் என்ற ஒரு எண்ணம் அதனால் 6 மணிக்கே நிகழ்ச்சி தொடங்கும் ஸோ எல்லோரும் கலந்துக்கணும் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க நம்ம 5 பேர் 10 பேர் இருந்தால் அது மரியாதையாக இருக்காது அதனால் 6 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடங்கும் 6 மணிக்கே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சரியா நன்றி வணக்கம் நல்லா இருப்போம் எல்லாரும்